पशुंदे ज्ञानं परिंदुळुग शिवगंधं परंदनार கண்டவர் இதய கமல முகைகளெல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரவும் விண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவும் மெய் கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர் தாழச் சிரத்தே வாழும் புட்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். மதிப்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சிறுவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளி செய்த திருவந்தியாரில் நாம் 23 பாடல்கள் வரை சென்ற வெள்ளிக்கிழமை என்று பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக உள்ள பகுதிகளை காண இருக்கிறோம். சுந்தரபோதுவாமூர்த்தி திருமுறை மன்றத்தின் சார்பாக சில தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறதுனாலே எல்லாம் முடிந்த பிறகு அதன் பிறகு 10-20 நிமிஷம் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம் என்பதற்காக இப்பொழுதே அந்த நூலினை சுற்றுக்கு அனுப்புவார்கள். அதில் தயவு செய்து கையெழுத்திட்டு உங்களுடைய ஒப்புதலையும் அளிக்குமாறு வேண்டிக் கொண்டு அதன் பிறகு தொடர்வோம். நான்காவது பாடல், எட்டுக்கொண்டார் தமை தொட்டுக்கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற வீடே வீடாகும் என்று உந்தி பெற. எட்டுக்கொண்டார் என்பது இறைவனுக்கு சைவ சித்தாந்தம் தருகின்ற விளக்கங்களிலே ஒன்று. எட்டு குணங்களை உடையவன் என்குணத்தான் ஈசன் என்று பேசுவது ஒன்று. இன்னொன்று, அட்டமூர்த்தி என்று அவனை பேசுவது வழக்கம். இந்த அட்டமூர்த்தி அட்டமூர்த்தம் என்று பேசுவதை நினைக்கும் போது எனக்கு ஒன்று நினைவு பெறுகிறது, அதை சொல்லிடும். இந்த அட்டமூர்த்தம் என்பதை மிகச்சிறந்த ஒரு சிறந்த சைவ சித்தாந்த ஆராய்ச்சி அறிஞர்னு சொன்னா திருவாளர் ஜெயம் நல்லசாமி பிள்ளை அவர்களை சொல்ல வேண்டும். சென்ற தலைமுறையிலே முதன் முதலாக வெளிநாட்டவர்களும் அறிந்து கொள்ளுகின்ற வகையிலே அவர் சைவ சித்தாந்தத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தந்தார். அவருடைய சிறந்த பணியே தமிழிலே மட்டும் இருந்த சைவ சித்தாந்தத்தை வெளி உலகமும் அறிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தந்தார். திருவருட்பயனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து ஆங்கில பத்திரிகைகளிலே அவர் நிறைய கட்டுரைகள் எழுதினார். அந்த கட்டுரைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் வந்து புத்தகமாக இப்பொழுது தொகுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சிவஞான சித்தியார், சிவஞான போதம், திருவருட்பயன் ஆகியவை பற்றியெல்லாம் ஆங்கிலத்தில் நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய நூல் ஒன்று அண்மையில் வந்தது. அதில் இந்த அஷ்டமூர்த்தம் என்பதை அஷ்டமுகூர்த்தம் என்று அச்சடித்திருந்தார்கள் ஆங்கிலத்தில். மூர்த்தம்ங்கிறது முகூர்த்தம் ஆகுது. எதனால வருது தெரியுமா?
நம்முடைய சொற்கள் நிறைய பேரிடத்துல பழக்கத்துல இல்லாததுனால வருகிறது. அநேக இடங்கள்ல பாருங்க, பேருந்து நிலையம்னு எழுதியிருப்பான், பேருந்து நிலையம்னு எழுத தெரியாது. ஆங்கிலத்தில் எப்படி எழுதுனா உடனே சுட்டி காட்டி திருத்துங்கள்னு சொல்லுவாங்க, தமிழ்ல எழுதுனா விட்டுருவாங்க. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. இந்த வேறுபாடு யாரும் யாதும் ஊரே யாவரும் கேளிர், இதுதான் புறநானூற்று பாட்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு எழுதிருவான், எல்லாரும் கேளுங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். கேளிர் உறவினர், எல்லா ஊரும் என்னுடைய சொந்த ஊர், எல்லா மனிதர்களும் எனக்கு உறவினர்கள் அப்படிங்கிற சொல்லு எல்லாரும் கேளுங்கள் சொன்ன மாதிரி முடிஞ்சு போகும். ஆகவே ஒரு சுழி மாறினாலும் போதும், பொருள் மாறி போகும். இந்த எட்டு கொண்டார் தமை தொட்டுக்கொண்டே நின்றார் அப்படிங்கறதுக்கு நீங்க எங்க நினைவுபடுத்தி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இருநிலனாய் தீயாகி என்று பாடுகின்ற அப்பருடைய பாடலிலே இயமானனாய் அட்டமூர்த்தியாகி என்ற ஒரு பாடல். அட்டமூர்த்தி என்கின்ற சொல்லை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எட்டு கொண்டார், அவனுக்கு எதுவும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அவனை கொண்டவனாக கருதுகிறோம். உருவங்கள், வடிவங்கள், இடம், இவையெல்லாம் அவனுக்கு தன்மைகள் எல்லாம் இருப்பதாகவே நாம் நினைக்கிறோம். அது நம்மை கருதி அவன் தருகின்ற அருளே தவிர வேற ஒன்றும் இல்லை. அவன் எப்படி வைத்து பார்ப்பார்கள், அவன் ஐம்பூதங்களிலும் நிறைந்து அதை விட்டும் ததும்பி நிற்பவனாக ஒன்று, அது தெரியும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்கின்ற இவையெல்லாம் சேர்ந்து இறைவனுடைய திருவடிவங்களாகவே கொள்ளுவோம். அங்கெல்லாம் நிறைந்திருக்கிறான் ஒன்று. அப்புறம் இவற்றை விட்டு வெளியே வந்தா இரண்டு சுடர்கள், இரு நிலனாய் தீயாகி அங்கிற அந்த பாட்டிலையுமே அதை குறிப்பிட்டே வருவார். இந்த விரி சுடராய் இப்படி வரிசையாக சொல்லுவார். இந்த சுடர்கள் இருக்கே, சூரியன், சந்திரன் என்கின்ற இரண்டு சுடர்கள், ஐந்து பூதங்கள், உலகத்திற்கு ஒளி தருவனவாகிய இரண்டு சுடர்கள், இது போக இயமானன் என்ற ஒன்று. இந்த இயமானன் என்பது ஆன்மா, ஆன்மாவுக்கு இயமானன் என்றும் ஒரு பெயர் உண்டு. ஆக அட்டமூர்த்தம் என்று பேசுகின்ற இந்த இயல்பு ஐம்பூதங்களும் இரு சுடர்களும் இயமானனாகிய ஆன்மாவுக்கு ஆன்மாவாகவும் இறைவன் இருக்கிறான், அதனால எங்கும் நிறைந்திருக்கிறான், யாவற்றையும் காத்து நிற்கிறான் என்று அவனை நாம் வணங்குகின்ற வழக்கம். கந்தர் கலிவன்பாக நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வருவேன், எனக்கு அதுல ஒரு பிரியம், அவ்வளவுதான், அதுக்காக என்ன மன்னிச்சுங்க. அட்டமூர்த்தமாம் வாழ்வே, மெஞ்ஞானம் தரும் அட்ட யோகத்தவமே என்று அவர் இறைவனை பாடுவார். இறைவனை அட்டமூர்த்தமாகின்ற வாழ்வே, எட்டு வடிவங்களை கொண்டவன், எட்டு வான்குணத்து ஈசன், அவன் எட்டு வடிவங்களை கொண்டவன் என்று எட்டு கொண்டார் என்று இந்த பாடலில் சொல்லுகிறார். எட்டு கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார். நல்ல எளிமையான பாட்டு, சொல்லும் எளிமையான சொல்லு. நம்ம பழக்கம் என்ன தெரியுமா, தொட்டுக்கொண்டே நிற்பது இல்லை, அவனுக்குள்ளேதான் நாம் நிற்கிறோம், நம்முடைய எல்லா செயலையும் அவனையே நம்பி இருக்கின்றன. ஆனாலும் அவனுடைய நினைவோடு எதையும் செய்வதில்லை. இன்னைக்கு காலையிலங்க ஒரு கடுமையான ப்ராப்ளம், என்ன பண்றது, எல்லாத்தையும் நம்மகிட்ட தான் கொண்டு வந்து தர்றாங்க, அப்புறம் நான் தான் இது இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏற்பாடு பண்ணேன், அப்புறம் சரியா போச்சுன்னு வைங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் திருவருளாலே இது தீர்ந்ததுன்னு சொல்லுகிற பழக்கம் நமக்கு இல்லை. இறைவன் திருவருளால் தான் தீருகிறது என்பதை எந்த நேரமும் நினைவிலே வைத்திருக்கிறானே அவன் தான் ஞானி. துன்பம் வரும்போது மட்டும் இறைவனை நினைக்கிறானே அவன் என்ன மாதிரி ஆளு, அஞ்ஞானி. எட்டு கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார், அவர்கள் எப்படி இருப்பார்கள், வெட்ட வெளியாம் என்று உந்திப்பற, அதானே விட்டார் உலகம் என்று உந்திப்பற, வீடே வீடாகும் என்று உந்திப்பற. ஒரு வீடு வீடாகாமல் காடாகவா ஆகும் அப்படின்னா கேட்க தோணும். எட்டு கொண்டாராகிய இறைவனை தொட்டுக்கொண்டே அந்த நினைவை ஒரு பொழுதும் அற்றுப்போகாமலே வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த உலகம் விட்டு போகும். விட்டார் உலகம், இந்த உலக பற்றுக்கள் எல்லாம் அவர்களை விட்டு கழிந்து போகும். ஏன் கழிந்து போகும்,
என்னை யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கங்க, இந்த திட்டு என்னுடையதுன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா என்னை எப்படி திட்டலாம்னு நான் அவன் போய் பேசுவேன் இல்லையா? இது என்னமோ இறைவனுடைய திருவருள் இந்த மாதிரி தான் இருந்தது, இன்னைக்கு இவன் வாயால பேச்சு கேட்க வேண்டி வந்தது என்று நான் கருதி விட்டு இதை இறைவனுக்கே என்று விட்டு விட்டேன்னு சொன்னா இந்த உலக வாதனைகளும் உலக பற்றுகளும் என்னை பற்றுவதில்லை. உலகம் இவனை விட்டு நீங்கி விடுகிறது. ஏனென்றா இவன் இறைவனை பற்றி கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா? இந்த பாத்திரத்தை எடுத்து இந்த தமிழர்கள குவளை, இந்த குவளை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா இது காலியாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறது நம்முடைய பழக்கம் இல்லையா? எனக்கு தம்பி தண்ணீர் கொண்டு வந்து தந்தார், குடிச்சிட்டேன். குடிச்ச பிறகு இது எப்படி இருக்கு, காலியா இருக்கு அப்படின்னு சொல்றேன். உண்மையில காலியாகவா இருக்கிறது? அறிவியல் பாடம் நடத்துகிற ஆசிரியர் சொல்லி தருகிறார், எல்லா இடத்திலும் காற்று நிறைந்திருக்கிறது. காற்றுக்கு தமிழ் சொல் கால். இந்த காற்று தான் நிறைந்திருக்கிறது என்பதை காலி என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஆக ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். இதுல கொஞ்சம் தண்ணீரை நிரப்பி வைத்து விட்டேன்னு வைங்க, அதுல பால் ஊற்ற வேண்டும் என்று கருதினா முதல்ல என்ன செய்யணும், தண்ணீரை கவிழ்த்து விட வேண்டும். தண்ணீரை கவிழ்த்தா தான் பாலை ஊற்ற முடியும். உலகத்து பொருள்களிலே அழிந்து நிற்கிற மனிதன், உலகத்தின் பற்றை கொண்டிருக்கிற மனிதன் இந்த பற்றை விட்டு கழன்று கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் இன்னொன்றை பற்றி இவற்றை கழித்து நிற்க வேண்டும். உலகத்தை விட்டால் மட்டும்தான் இறைவனை பற்றி கொள்ள முடியும். விடுதல் என்ற சொல்லிலே இருந்துதான் வீடு என்பதே வருகிறது. நம்ம தமிழ் மொழியில இல்லத்திற்கு குடியிருக்கிற மனைக்கு வீடுன்னு பேரு. உலகத்துல போயாச்சுன்னா போட்டி பூசல் பொறாமை இப்படிப்பட்ட பல துன்பங்களையும் அல்லல்களையும் எதிர்நோக்க நேருகிறது. வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா அதிலிருந்து விடுபட்டு இது நம்முடையது என்று கருதுகிறார். வெளியிலெல்லாம் நடிச்சுட்டு வந்திருப்போம், மனைவி குழந்தைகளோட நடிக்க வேண்டாம். உண்மைதானது, மனைவி குழந்தைகளோட நடிக்க வேண்டாமா? நான் சில பேரை பார்த்துருக்கேன், அவங்க மனைவிட்டையும் நடிப்பாங்க, குழந்தைகள்ட்டையும் நடிப்பாங்க, வெளியிலையும் நடிப்பாங்க. 24 மணி நேரமும் அரிதாரம் பூசாமலே நடிக்கிறவர் இருக்கிறார். ஆனா உண்மையில நடிக்காமல் இருக்க வேண்டிய இடம் வீடு. ஆகையினாலதான் விடுபட்டு நிற்கின்ற இடத்துக்கு வீடு என்று பொருள். விட்டார் உலகம், உலகத்தை விட்டார், விட்ட உடனே அது ஒரு வீடு. அந்த வீடே வீடாகும், அந்த விடுதலையே வீடு பேராகவும் ஆகும். வீடே வீடாகும்னு சொல்லும் போது இதை முந்தின வரியில விட்டார் உலகம், அந்த உலகத்தை விட்ட உடனே அதுவே வீடு, வீடாமை என்கின்ற நிலை வந்து சேரும். இறைவனாகிய அட்டமூர்த்தியை எட்டுக்கொண்டார் தம்மை, தொட்டுக்கொண்டே நின்றார் அவனை விட்டு நீங்கி பிரியாமல். தொட்டுக்கொண்டுதானே நிற்கணும், வேற மாதிரி நினைச்சு பார்ப்போமே. சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு தெருவில் வழியில வர்றோம்னு வைங்க, என்ன சொல்லுவோம், டே கையை பிடிச்சுக்கணும், கைய ஒற்றப்படாது அப்படின்னு சொல்லித்தான கூட்டு போறோம். இறைவனை நினைத்து பார்க்கிற பொழுது, இந்த உலகத்தின் துயரங்களை நினைத்து பார்க்கிற பொழுது நாம சின்ன குழந்தையை விட சின்ன குழந்தை தானே. அவனை தொட்டுக்கொண்டே நாம் வருகின்ற பொழுதுதான் துன்பங்கள் நீங்குகிறோம். கையை விட்டேன்னு சொன்னா கார்ல சைக்கிள்ல அடிபட்டுருவேன்னு சொல்றோம்ல, தொட்டுக்கொண்ட கையை விட்டாச்சுன்னு சொன்னா அடி வாங்கிடுவோம் இல்ல. இதுதான் ரொம்ப தெளிவாக எளிதாக எட்டு கொண்டார்தமை நமக்காக தன்னுடைய பெருங்கருணை திறத்தாலே அட்டமூர்த்தியாய் எழுந்தருளி காட்சி தருகின்ற இறைவனை அவனை விட்டு நீங்காமல் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு தன்மையே அவனை அவனுடைய தன்மை பிறரால் அறிய உண்ணாதது. அப்படிதானே மாணிக்கவாசகர் சொல்லுவார், தன்மை பிறரால் அறியாத தலைவா, மற்றவர்களால் அறிய மாட்டாத தன்மை உடையவன். ஆனால் அவனுக்கு தன்மையை சொல்றோம், தன்மை எப்படி சொல்றோம், சங்கரந்தன் தன்மைகளேன்னு பாடுவார் ஞானசம்பந்த பெருமார். எங்கேயும் யாதாகி பிறந்திடினும் அங்கே வந்து அடியார்களுக்கு அருள் செய்கின்றவன் எருதேறி கொங்கேயும் மலர்ச்சோலை குளிர் பிரமபுரத்து உறையும் சங்கே ஒத்து ஒளிர்மேனி சங்கரந்தன் தன்மைகளை. அவனுக்கு தன்மை உண்டா? இல்லை. அடியார்களுக்கு அருள் புரிகின்ற தன்மையை உணர முடிகிறது. ஆகையினாலே அவன் அட்டமூர்த்தமாம் வடிவு கொண்டு அருள் பாலிக்கிறான். அவனை விட்டு நீங்காமல் தொட்டுக்கொண்டே இருந்தால் விட்டார் உலகம், அவர்களுக்கு அந்த விடுதலையே வீடு பேராக அமையும். வீடே வீடாகும் என்று உந்தி பெற என்பது
இருபத்தி நான்காவது பாடல். இருபத்தி ஐந்தாவது பாடல், சித்தமும் தீய கரணமும் இந்த பழக்கத்துல இல்லாததுனால ஒரு மாதிரி சில சொற்கள் எல்லாம் நம்ம மறுட்டுகின்ற சொற்களாக இருக்கும். சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததே ஒத்ததென்று உந்தி பெற, ஒவ்வாதது ஒவ்வாதென்று உந்தி பெற. ஒத்ததுதான் ஒத்தது, ஒவ்வாதது ஒவ்வாததுதான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. இந்த சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததே ஒத்தது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் கொஞ்சம் கடினமாக தோன்றுகின்ற பகுதி. மனிதன் சித்தம் உடையவன் ஆகையினாலே விலங்குகளை விட்டு வேறுபட்டு நிற்கிறவன். தயவு செய்து நினைவுல வச்சுக்கணும், முன்னால பார்க்கிற போதே அந்த பகுதியை பார்த்தோம். மனத்தை நாலா பிரித்து பார்த்தவர்கள் நம்மவர்கள், மனத்தை மனம் என்று மட்டும் கொண்டவர்கள் மேல்நாட்டறிஞர்கள். போன நூற்றாண்டினுடைய கடைசியில் தான் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ரெண்டுக்கு வந்தான். இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே தான் உளநூல் அறிஞர்கள் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் டீப் கான்சியஸ் மைண்ட்னு மூணுக்கு வந்திருக்கான். நம்ம ஆட்கள் நாலு பகுதியா வச்சிருக்காங்க. அந்த மனம் புத்தியோடு ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர். இந்த சித்தம் தான் கடைசி. முதல்ல மனம், அது பற்றும். புத்தி, அது இன்னதென்று நிச்சயிக்கும். அகங்காரம், அது பலமுறை எழுந்து இதனுடைய நன்மை தீமைகளை ஆய்வேன் என்று முயலும். சித்தம் தெளிவடையும் இல்லையா, பற்றி அது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து அங்க உற்றதை பத்தி சிந்திப்பது சித்தம். இந்த சித்தம் என்பது மனத்தின் கொடுமுடின்னு வச்சுங்களேன், மனத்தினுடைய மிக தெளிந்த நிலையை சித்தம் என்ற சொல்லாலே சொல்லுகிறார். இந்த சித்தம் தான் மனத்தை விட புத்தியை விட அகங்காரத்தை விட உயர்ந்தது. ஆகையினாலே தான் மனத்திலே மலத்தை அறுத்து விட வேண்டும்னு சொல்லலை, புத்தியிலே மலத்தை நீக்கி விட வேண்டும் என்று சொல்லலை. அகங்காரத்திலே முடியாதுல்ல, அகங்காரமே மலம்தானே, அகங்காரத்திலே மலத்தை நீக்கி விட வேண்டும்னு சொல்லல. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட என்று அவர் சொன்னார். ஆக இந்த சித்தம் நன்றாக இருக்க வேண்டும். சித்தம் சிவமானால் செய்தனவே தவமாகும். அதையும் மாணிக்கவாசகர் சொல்லி காட்டுகிறார். சித்தத்துல சிவமே திளைத்திருக்கிறது என்று சொன்னா அது அவன் செய்கின்ற எல்லாமே தவன்தான். இந்த நிலையில ஒன்று. ஆனா சித்தம் எதற்கு பயன்படுகிறது? என்னுடைய சித்தம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில, இந்த மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையில அண்ணனுக்கும் எனக்கும் தகராறு, என்னுடைய கூட பிறந்த சகோதரனுக்கும் எனக்கு, எப்படி இவனுக்கு இடைஞ்சல் உண்டாக்குறது? விடிய காலம் எழுந்திருச்ச உடனே முதல்ல அந்த இடத்துல தண்ணி கொட்டாத, நீ அங்க தண்ணி ஊத்துனேன்னு சொன்னா அது தண்ணி ஓடி வந்து என் வீட்டு முற்றத்தை பாழ் பண்ணுது அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இந்த சித்தம் நன்றாக இருப்பது இல்லை. சித்தத்திலேதான் அழுக்கு பற்றி கொள்ளுகிறது. அங்கே பற்றி கொண்ட அழுக்குத்தான் மற்ற எல்லா இடத்திலும் வியாபித்து நிற்கிறது, அப்படித்தானே? இது தவிர கரணம் இறைவன் எனக்கு எதற்காக தந்தான்? கரணம் ரெண்டு. கரணம்னு சொன்ன உடனே சில பேருக்கு சர்க்கஸ் நினைவு வரும், அது வரப்படாது. புறக்கரணங்கள் ஒன்று, அந்த கரணங்கள் ஒன்று, இப்படி ரெண்டா பிரிக்கணும். இந்த புறத்திலே இருக்கின்ற கரணங்கள் இருக்குல்ல, இது ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும், அறிவை பெறுகின்ற வாயிலும் தொழிலை செய்கின்ற வாயிலும். இது தவிர உள்ளே நினைத்து பார்க்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்த கரணம் உள்ளே இருப்பது. ஆக இந்த கரணம் இருக்கிறதே, இந்த கரணங்கள் யாவும் உலகப் பொருள்கள் பால் பாய்கிறது. ரொம்ப சிம்பிளா சொல்ல போறதா இருந்தா உலகப் பொருள்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்முடைய பெரியவர்கள் ஞானத்தை மூணு வகையா பகுத்து சொல்லுவாங்க. ஒன்று பாசஞானம் என்றும், இன்னொன்று பசுஞானம் என்றும், மற்றதை பதிஞானம்னும் மூணா சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய விளக்கங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கணும்னு சொன்னா எங்க அத்தான் பேசணும். நான் பேசும்போது சாதாரணமா வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு மட்டும்தான் பேசுவேன். இந்த பாசஞானம்னா எதுன்னு கேட்டீங்கன்னா, அல்வா சாப்பிடணும், சரி எந்த அல்வா நல்லா இருக்கும்? இங்கே கீழறது வீதியில் அல்வா வாங்கினா ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லாமல் புராதன லாலா கடையில் அல்வா வாங்கினா இன்னைக்கே சாப்பிட்றணும், நாளைக்கு வச்சுருந்தா கெட்டு போகும். இது பாசஞானம்.
கட்லெட் சாப்பிடணும் எங்க நல்லா இருக்கும், காளிமார் கம்பெனி வெஜிடபிள் கட்லெட் நல்லா இருக்கும். சரி, இப்ப நல்ல சாப்பாடு சாப்பிடணும், ஆரியாசில சாப்பிடலாம. உலகத்து பொருள்களை பற்றிய ஞானம் பாச ஞானம், தன்னை உணர்கின்ற ஞானம் இருக்குல்ல, நான் யார், என் உள்ளம் யார் அப்படின்னு கேட்கிற கேள்வி, இந்த கேள்வியோடு அமைவது பசு ஞானம். இந்த கேள்வியோடு அமைந்து போறவங்க தான் இன்னைக்கு உலகத்துல தங்களை பெரிய ஞானிகளாக காட்டிட்டு இருக்காங்க. நான் இறைவனோடு தொடர்புடையவன், இறைவனை அடைகின்ற உரிமை எனக்கு உண்டு என்று அறிவதுதான் பசு ஞானம். அவ்வளவுதான், ரொம்ப அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற ஞானம் இருக்கிறதே, நானே பிரம்மம் என்கின்ற ஞானம், அது பசு ஞானம் தான். அந்த பசு ஞானத்துக்கு மேல பதிஞானம் வருகின்ற பொழுதுதான் ஞானசம்பந்த பெருமானை நினைக்கணும் இல்லையா. தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் சொல்வார்ல, ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம், அதைத்தான் சிவஞானம் பதிஞானம்னு சொல்லணும். இந்த பதிஞானம் வந்தாச்சுன்னு சொன்னா பாசஞானம் அதுக்குள்ள ஒழிச்சுக்கிடும், பசு ஞானமும் அதுக்குள்ள ஒழிச்சுக்கிடும். பதிஞானம் பெற்றவர்கள் எல்லா ஞானமும் பெற்றவர்கள்ங்கிறது ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கையில் வைத்து சேர்க்கிறார் காட்டுவார். அப்படி போக வேண்டிய கரணங்கள் உலகியல் பொருள்கள் மேல் போகின்றன, அதனாலே அவை தீயவை. அவ்வளவுதான், கரணங்கள் தீயவை அல்ல, கரணங்கள் எப்படி பயன்படுகின்றனவோ அதை வைத்து தீயன. அப்படித்தானே, ஒரு பொருள் நல்லதா தீயதான்னு கேட்டா அது எப்படி பயன்படுகிறதோ அதை வைத்து தான் அதனுடைய இதை சொல்ல முடியும். ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்லுவார், கணை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கன்ன வினைப்பட்டு பாலால் குடல்பாரு. கணை பார்த்துருக்கீங்கல்ல, அம்பு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். முன்னால கூர்மையான ஒரு முன்பகுதி, அப்புறம் அந்த கணை, அப்புறம் பின்னால இறகுகள், ஸ்ட்ரெயிட் லைன் தான், எந்த இடத்துலையும் வளசலோ நெளிவோ கிடையாது. யாழ் இருக்குல்ல வீணை, அதை பார்த்தா அப்படிங்கிற ஒரு முட்டை, அப்புறம் இப்படி கொஞ்சம் தூரம் போய் அப்புறம் அப்புறம் வளைஞ்சு இப்படிலாம் இருக்கும் யாழ். ஆனா கணை நல்லதா யாழ் நல்லதான்னு கேட்டா என்ஜினியரிங் படிச்சவன் என்ன சொல்லுவான், ஸ்ட்ரெயிட் லைன்ல போட்டு நின்று அழகா ஆக்கியிருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவான். வள்ளுவர் சொல்ல மாட்டார் அப்படி, கணை நேராக இருந்தாலும் கொடிது, யாழ் கோடி இருந்தாலும் வளைந்திருந்தாலும் செவ்விது. எப்படி, வினைபடு பாலால் குழல், அதனால் விளைகின்ற பயனை கருதி செய்யணும். கரணம் என்று எடுத்துக்கொண்டா நல்ல கரணங்களாக இருந்தால் அந்த கரணங்கள் வரவேற்கத்தக்கவை. திருக்கழித்துப்படியார் சொல்வார், பாம்புழிய பாடியதும் பாலை நெய்தல் பாடியதும் எதனாலே முடிந்ததுன்னு கேட்டா அவருக்கு நந்தம் கரணம் போல் அல்லாமை காண்னு பதில் சொல்லுவார். அவங்க சிவகரணமாக இருந்து இந்த காரியங்களை செய்தார்கள், நாம் சிவகரணங்களோடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவார். இந்த தீயங்கிற சொல் நடுவில் பார்த்தீங்களா, இத முன்னால் ஒரு தரத்துக்கு போடணும், தீய சித்தமும் அப்புறம் தீய கரணமும். தீய சித்தமும் தீய கரணமும் இருப்பதனாலே உலகியலிலே நாம் உழந்து கொண்டிருக்கிறோம். சித்தமும் தீய கரணமும் நடுவில் வைக்கிறார். ஒண்ணு மறந்துடக்கூடாது, சில பெரியவங்க கூட சில இடங்கள்ல பொருள் கொள்ளும் போது இதை மறந்தே பொருள் கொள்றாங்க. நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், அப்பர் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீன்னு அப்பருடைய திருத்தாண்டகம் ஒன்று இருக்கு. ஏன் அன்புடையங்கிற வார்த்தையை மாமனுக்கும் மாமிக்கும் போட்டார்னு கேட்டா, ஒருவன் மீது அதிகமான அன்பு பாராட்டுகிறவர்கள் மாமனும் மாமியும் தான். இருக்கு அநேக மாமன் மாதிரி ஏமாத்துவான், இவன் ஏமாத்ததுக்கு அகப்படலைன்னு சொன்னாதான் அப்புறம் இவன் ஒரு மாதிரி தழுவி கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. இதன்னு பாக்குறான் இந்த அன்புடையங்கிற நடுவில் சொல்றது பார்த்தீங்களா, அது ஒவ்வொன்றிலையும் சேர்ந்து சேர வேண்டும். அன்புடைய அப்பன் நீ, அன்புடைய அம்மை நீ, அன்புடைய ஐயனும் நீ, அன்புடைய மாமன் நீ, அன்புடைய மாமியும் நீ அப்படின்னு கொண்டு வரணும். அது மாதிரி இங்க தீயங்கிற சொல் நடுவில் இருக்கு. இந்த நடுவில் இருக்க சொல்ல தீய சித்தமும் தீய கரணமும், சித்திலே ஒத்ததே ஒத்தது,
சித்துப்பொருளாகிய இறைவனிடத்திலே ஒன்றி நின்று அவனோடு ஒத்து செல்லுகின்ற ஒன்றுதான் ஒத்த கரணம், ஒத்த சித்தம். கர்நாடக சங்கீதத்தை அடிக்கடி ரேடியோல கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா, டிசம்பர் சீசன் சுருதி ஒரு பக்கம் போக பாடல் இன்னொரு பக்கம் போச்சுன்னு சொன்னா அது பிழைப்படுகின்ற பாட்டு. சித்துப்பொருளையாகிய இறைவனோடு ஒத்து போகின்ற உயிர் எதுன்னு கேட்டா தீய சித்தமும் தீய கரணமும் இல்லாமல் அவன் வழி சேருவதாகிய நல்ல சித்தமும் நல்ல கரணமும் கொண்டதுதான் ஒத்ததே ஒத்தது. அதுதான் நன்றாக வாழுகின்ற பண்பினை பெற்றதாக அமைய முடியும். ஒவ்வாதது அப்படி ஒத்து போகாதது நமக்கு ஒவ்வாதது அல்லது யாருக்கும் ஒவ்வாதது, நல்வழியில் உயிக்காதது. ஆகையினாலே ஒவ்வாததுங்கிற ரெண்டாவது சொல்லுக்கு எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? இப்போ சொல்றாங்கல்ல ஒவ்வாமைன்னு, அலர்ஜின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சில காரியங்கள் சில பொருள்கள் சில பேருக்கு அலர்ஜிம்பாங்க. இது என்ன டாக்டர் மேலெல்லாம் தடுப்பா வந்திருக்கேன்னு கேட்டா என்னமோ அலர்ஜி அப்படின்பாரு. ஒவ்வாமை, என்னுடைய தாயாருக்கு இந்த தவிடு அலர்ஜி. யாராவது ஒரு அறியாமல் ஏதாவது ஒரு பொருளில் பச்சரிசி தவிட கலந்து வச்சிட்டாங்கன்னா எங்கள் அம்மா சாப்பிட்டா போதும், முகமெல்லாம் வீங்கிடும், கை காலெல்லாம் வீங்கிடும், 24 மணி நேரம் ஆகும் அது குணமாகிறதுக்கு, வேற ஒன்றும் செய்யாது. ஆனால் அது வந்து உடல் நலத்தை கெடுக்கின்ற ஒவ்வாத்தன்மை கொண்டது. சித்தும் நல்லதாகி கரணமும் நல்லதாகி இருந்தால் அது சித்துப்பொருளாகி இறைவனோடு ஒத்துப்போகின்றதாக இருக்கும். முந்தின பாட்டோட ஒட்டி பாருங்க, எட்டுக்கொண்டாரதமை தொட்டுக்கொண்டே நிற்கும், ஒவ்வாமல் போவது ஒவ்வாமல் போகும் என்பதை இந்த பாட்டிலே சொல்லுகிறார். இப்ப அடுத்த பாடலிலே எப்படி இல்லையதான் நிறுவத்தான போறேன். உள்ளும் புறம்பும் நினைப்பு அறின் நின்னுள்ளே மொழா அமுதம் என்று உந்தி பெற முளையாது பந்தம் என்று உந்தி பெற. உள்ளேயும் புறத்திலேயும் நினைக்கின்ற நினைப்பை அற்றுவிட வேண்டும். இந்த நினைப்பு அற அப்படிங்கிற சொல் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்பர் பெருமான் நினைவு வைக்கணும், மாணிக்க வாசகத்தை நினைவு வைக்கணும். நினைப்பற என்கின்ற சொல்ல மாணிக்கவாசகரே எடுத்துக்கங்களேன், நீயலால் பிரிது மற்ற இன்மை நினைப்பற நினைந்தேன். என்னுடைய நினைப்பற நினைந்தேன்னு சொன்னா எப்படி நினைக்கிறது? எந்த ஒரு காரியத்தையும் கருதி பார்த்து செய்வது என்பது கொஞ்சம் கடினமானது. சில பிள்ளைகள் இருக்கு பாருங்க, கணக்கு போடுறான்னு சொன்னா உட்கார்ந்து கணக்கு போடுவான், 5 2 8 5 2 8 கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு நினைவு வேற ஒரு இடத்துல இருக்கு, இந்த கணக்குல இல்லை. இந்த கணக்குக்கு நினைப்பை கொண்டு வர அவனால முடியல. எல்லாரும் கோலி விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் இங்க உட்கார சொல்றாங்களேங்கும் போது கணக்கு போடுறோங்கிற நினைப்போடவே கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அது வராது, அது வரவே வராது. எப்ப வரும்? கணக்கு போடுறோமேங்கிற நினைப்பு இல்லாம கணக்கு போட்டாதான் கணக்கு வரும். மேடையில் ஒரு சிறந்த பாடகரை ஏற்றி உட்கார வச்சு பாட சொல்லுவோம், அவர் எல்லார் முன்னாலையும் பாடி, அது மியூசிக் அகாடமியா இருந்தாலும் சரிதான், தமிழ் இசை சங்கமாக இருந்தாலும் சரிதான், நல்லா பாடக்கூடியவராக இருப்பார். இவருக்கு தெரிஞ்ச விமர்சகர் ஒருத்தர் முதல் வரிசையில் உட்காருவீங்க, உட்கார்ந்த உடனே இவர் மனசுல ஒரு நினைப்பு வரும். மற்ற நாள்லாம் பாடுவார், அவர் பாடல சிறந்த பயிற்சி பெற்றவராக இருக்கலாம். இந்த ஆள் உட்கார்ந்துருக்கான், இவன் அப்ரிஷியேட் பண்றாப்புல நம்ம பாடணும்னு நினைப்பான், பாட போறத கான்சியஸா செய்வான். இப்படி கான்சியஸா செய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும் தெரியுமா, வராத தகராறெல்லாம் வரும். அந்த நினைப்பற்று அந்த காரியத்தை செய்ய ஈடுபடுகின்ற பொழுது அந்த காரியம் தானா நடக்கும். உலகியல் ஒண்ணுல சொல்றேன், முதல் முதல்ல சைக்கிள்ல ஏற்றி உட்கார வச்ச உடனே சின்ன பையங்களுக்கு சைக்கிள் பயிற்சி கொடுக்குறாங்கல்ல, ஏற்றி உட்கார வச்சுட்டு எல்லாம் ஹேண்டில் பாரை இருக்க பற்றாத லேசா பிடிச்சிக்கோ அப்படிமா, ஹேண்டில் பாரை லேசா பிடிச்சிக்கணும்னு இருக்க பிடிச்சிக்குவான். இவன் காலை மிதிக்கும் போது இங்கேயும் அங்கேயும் போவான்,
அசைக்காம ஓட்டு அப்படின்னு சொல்லுவான். நேர பாரு, இவனுக்கு ஒண்ணுமே முடியாது. நேர பாக்கணும்னு நினைச்சாதான் இங்க திரும்புவான். நீ இருக்க பிடிக்கப்படாதுன்னு நினைக்கும் போதுதான் இதை இன்னும் கீழே விழுந்த மாதிரி தூக்கி பிடிச்சுக்கிட்டே போவான். அவனால சைக்கிள் ஓட்டுறது கடினமா. ஆனா இப்படி ஒரு 10 தடவை ஓட்டி ஒரு 8 பேரை கீழே தள்ளி தான் ஒரு 4 தடவை கீழே விழுந்து முட்டை உடைச்சு காயம்பட்டு உலகம் நடந்த உடனே அது பிறகு பழக்கம் ஆயிடும். இட் பிகம்ஸ் எ செகண்ட் நேச்சர். இவனுக்கே அது ஒரு இயல்பாயிடும். அப்ப இவன் ஏறி உட்காரும் போது இருத்தி பிடிக்கப்படாது, அசையப்படாது, முன்பக்கம் பார்வையை செலுத்தணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் வாரதில்லை, இயல்பா வரும். அந்த நினைப்பற நினைவு, நாம் நினைக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற நினைப்பு. நான் வேற மாதிரி போடுறேன் உங்களுக்கு. பெரிய சிவாரதி முன்னால் உட்காந்து கும்பிடுறேன். நான் கும்பிடும் போதே நான் பெருமானை கும்பிட்டு இருக்கேன். இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு 4 பேர் வந்து பார்க்கணும். நான் எப்படிலாம் இறைவனிடத்துல உருகி உருகி வேண்டுகிறேன்ங்கிறது அவங்க பார்க்கணும். யார் வந்திருக்கா பெருமான் மேல இருக்க நினைப்பு போயிடும். பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவன் யாரா இருக்கா நான் பாக்குற நினைப்பு வந்துடும். ஆக நினைந்து நினைவது என்பது வேறு, நினைப்பற நினைவது என்பது ஒரு வேறு. அப்ப இன்னொன்னு, அந்த எல்லைக்கே போன உடனே நமக்கு எதெல்லாம் நினைக்கணும்னு நினைச்சோமோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது கொண்டு போகும். இந்த நினைவு நினைவு ஓட்டம் இருக்க நம்ம இழுத்து செல்லும். நாம நினைக்கிறதுங்கிறது இல்லை, அது எல்லாம் இறைவன் செயல் என்று கருதி அவனை பற்றி நினைக்கின்ற பொழுதுதான். அதைத்தாங்க சைவ சித்தாந்தம் படித்தவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் நம்ம சொல்லி பயங்காட்டுறது. ஞாதா, ஞேயம், ஞாதிரு என்பதெல்லாம் இல்லாமல், காண்பவன், காட்சி பொருள், காட்சி என்பனவெல்லாம் இல்லாமல், அறியப்படு பொருள், அறிபவன், அறிவு என்ற 3 இல்லாமல், திரிபுடி ஞானம் இல்லாமல், இந்த உடனே பயந்துருவோம். இனிமேல் நாளை முதல் சுந்தரபதாமூர்த்தி திருமண மன்றத்துக்கு போக வேண்டாம், அவன் என்னெல்லாம பேசான் அப்படின்னு தான் தோணும் இல்லையா. நினைப்பற நினைவுன்றது இவ்வளவுதான். நாம் நினைக்கிறோம் என்று நினைத்து கொண்டு நினைக்கின்ற பொழுது நம்முடைய கவனம் நினைக்கப்படுகிற பொருள் இல்லாமல் நினைப்புல போகுது. நான் சரியா நினைக்கிறாங்கிற கேள்வியில போகுது. என்னை 10 பேர் பார்த்து பாராட்ட மாட்டாங்களா, ரொம்ப அவன உங்களுக்கு தெரியாத. அப்படி சபாபதி முன்னால போய் நின்னாருன்னா கண்ணீர் விட்டு அழுதுதான் தேவாரம் பாடுவாரு அப்படி 4 பேர் சொல்லணும். இதற்காக ஒரு சில காரியங்கள் அப்படி இல்லை. நான் நினைக்கிறேன் என்ற நினைப்பு காரைக்கார அம்மையார் ரொம்ப எளிதா சொல்லிட்டாங்க. அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவா அறிகின்றான் தானே, எப்பொழுதும் ஆவது எனக்கு அவன் தானே அப்படின்னு ரொம்ப எளிமையான தமிழ்ல சொல்லிட்டாங்க. மாதவ சிவஞான முனிவர் இதை எடுத்து அம்மை திருவந்தாதி முதலிய வாக்குகளிலும் காண்க என்று குறிப்பிடுவார். அப்போ உள்ளேயும் சரி தனக்குள்ளே வெளி உள்ள உலகிலே உள்ளும் புறம்பும் நினைப்பரில் நினைப்பை அற்று இறைவனுடைய திருவொருளில் வழி நின்று சித்தத்தை சிவன்பாலே அழைத்தால் நின் உள்ளே உனக்குள்ளே மொல்லா அமுதாம் என்று உந்தி பரவி. மொல்லுதல் என்பது முயற்சி கொண்டு தேடுதல், அல்லது இதை நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை ஏற்றுக்கொள்ளுதல். முள்ளுதல்னு சொன்ன உடனே வெள்ளம்போல் கிடக்கின்ற ஒன்றை ஒரு குறிப்பிட்ட சின்ன குடுவைக்குள்ளே அடக்கி அதில் ஒரு பகுதியை பெறுதல். முள்ளாமுதம் அப்படின்னு சொன்னா எங்கும் பறந்து பெருகி வருகின்ற அருள் வெள்ளத்திலே திளைத்திருத்தல். முள்ளா அமுதம் என்று உந்தி பெற முளையாது பந்தம் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பிலே உட்படுத்துவதாகிய கட்டுக்கள் முளைத்து வரமாட்டார். உள்ளமும் உள்ளும் புறமும் நினைப்பற்று நினைந்து நீயலால் பிரிதுமற்றின்மை நினைந்து என்னையே இழந்து நான் காண்கின்றேன் என்கின்ற உணர்வையும் இழந்து தலைவன் தாழ் தலைப்படுகின்ற உயிர் என்றைக்கும் ஒன்று அருந்துகின்ற அமுதத்தை அல்லாமல் பரவி பெறுகின்ற அருள் வெள்ளத்திலே அந்த அமுதத்திலே திளைக்கும். மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கின்ற துன்பம் அதற்கு நேராது என்பதை இந்த பாடலிலே சொன்னார். 27வது பாடலிலே
தமிழ்ல சொல் பின்வரும் நிலை அணி, பொருள் பின்வரும் நிலை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு ஒண்ணு உண்டு. அவிழ இருக்கும் அறிவுடன் நின்றவர்க்கு அவிழும் இவ் அல்லல் என்று உந்தி பெற, அன்றி அவிழாதென்று உந்தி பெற. இறைவனுடைய திருவடியிலே மனத்தை செலுத்தி எல்லா பொருள்களை விட்டும் பிரிந்திருந்து, பிரிந்திருந்துன்னு என்ன பொருள், கூடி இருக்கிற நிலையிலேயே பிரிந்து நிற்று. இதுதான் ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல வாழுகிற பொழுது எப்படி தெரியும்ல, தட்ப வெப்பம் தெரியும், தாகம் பசி தெரியும், இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இவற்றையே நினைத்து கொண்டு இவற்றுக்காகவே வாழாமல் நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அவிழ இருக்கும் அறிவுடன் நின்றவர்க்கு வந்து உலகத்தில் அதிகமாக ஒட்டாமல் நெகிழ்ந்தார் போல நிற்கின்ற தன்மை வேண்டும். அப்படி நிக்க முடியுமா? உலகத்துல வாழ்ந்துகிட்டு காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன நினைவு வருது, பொங்கல் வருது, வெள்ளி அடிக்கணும், சுண்ணாம்பு என்ன விலை விற்குது, அதுக்கு என்ன லேபர் சார்ஜ் கேட்கா, போன வருஷம் அடிக்கும் போது 250 ரூபா ஆச்சு, இந்த வருஷம் 300 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன், இந்த பசங்க ரொம்ப ஏமாற்றுவான், சீக்கிரமா அடிக்க போகணும்னு சொன்னாலும் ஆள் கிடைக்காது, கடைசி நேரத்திலையும் ஒரே கூட்டமா இருக்கும், இப்படிலாம் நினைச்சிட்டு தானே இருக்கிறோம். நினைக்கிற போதும் ஒன்றை மனதிலே வைத்துக் கொண்டே நினைக்கலாம். இல்லறத்திலிருந்து துறவரமானு கேட்டா பின்னால் ஒரு 2-3 பாட்டு கழிச்சு இல்லறத்திலையும் சரி துறவரத்திலையும் சரி சிவபெருமானுடைய திருவுருளை பெறலாம்னு சொல்வாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எளிய ஒரு உதாரணத்தை வச்சுட்டு பேசுவோம். 6-7 வயது பையன் நம்ம வீட்டில் இருக்கிறான். நீ ஏன் பையன் சின்னவன்னா 9 வயசாது, சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறான். இன்னைக்கு முடியாதா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் உன்னை சினிமாவை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு லஞ்சமா ஒரு 4 நாள் வச்சுக்கோ அப்படின்னு அவன் இப்போ பயக்கட்டுறது. அப்பதானே அவன் வளர்ந்து நிறைய வாங்குவான். அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை மாலையில எதிர்பாராம 2 விருந்தாட்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் இன்னைக்கு போக முடியாது, இவங்களை வரவேற்றாகணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்தாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு சினிமா ப்ரோக்ராம ஒட்டி போடுவோம். அந்த பையன் விட மாட்டான். அன்னைக்கே சொன்னியே மனைவி ரெடின்னு, 9 வயசு பையனுக்கு மனைவி ரெடிங்கிற ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு மாட்டேங்கிற அப்படின்னு கீழே விழுவான், உரைப்பான், அழுவான், இதெல்லாம் நடக்கும் இல்லையா, காலை உரைச்சி அழுவான். அவன் சினிமாவுக்கு இந்த மாதிரி வரான், நாம மற்ற பொருள்களுக்கு இந்த மாதிரி வரோம். இவ்வளவுதான் வித்தியாசம். வீடு வேணும், வயல் வேணும், வாசல் வேணும், நமக்கு புகழ் வேணும், பெருமை வேணும், நம்ம நிறைய பேர் பாராட்டணும், இந்த ஆசைகளில உண்டப்பட்டு கிடைச்சதா சரி கிடைக்கலையா ஒழியுது அப்படிங்கிற நினைப்பு இல்லாம அந்த ஒன்றையே கருதி மற்ற எல்லாவற்றையும் விட்டுருவோம் இல்லையா. அந்த ஒன்றை மட்டும் நினைச்சு கிடைத்த மற்றவற்றையெல்லாம் மறந்து போவோம். ஒரு அருமையான பேச்சு கேட்கற வாய்ப்பு கிடைச்சிருக்கும், ஒரு நல்லவருடைய உடன் உறவு கிடைச்சிருக்கும். நாம எது இழந்து போனோம்னு நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா கிடைத்ததை கூட அனுபவிக்க முடியாமல் போகும். ஆகவே நிகழ்கின்ற மனத்தோடு பற்றி பிடித்துக் கொள்ளாமல் ஒன்றுக்காக விழையாமல் அதுவேயே ஈடுபட்டு உலகத்தின் மற்ற பொருள்களை மறக்காமல் வாழ்கிற வாழ்க்கை இருக்கே அதுதான் துறவற்ற வாழ்க்கை, பந்தத்திலே இடுகின்ற வாழ்க்கை. ஆனா அதை நிகழ்விடுகின்ற மனம் இருக்க சரி இந்த முறை வாய்ப்பில்லை, ஏதோ இறைவன் திருவர்கள் கூட்டு விட்டது இதுதான் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நம்ம எனக்கு கிடைச்சிருங்க சார், இந்த ஆள் போய் என்னமோ சொல்லிட்டாரு, இவர் போய் சொல்லவே சொன்னா எனக்கு இந்த காரியம் கிடைச்சிருக்கும், எனக்கு வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் மேல படி சொல்றோம்ல, அதுவும் இல்லாம வந்ததற்கும் மகிழ்ந்து இழந்து போனா அதற்கும் மகிழ்ந்து ஏதோ ஒரு நன்மை இருக்கு நமக்கு தெரியல. கேடும் ஆக்கிரமும் கெட்ட திருவினார்னு அர்த்தம் சொன்னார். அவன் கேடுன்னு நினைக்கிறதில்ல, ஆக்கம் வந்தா அதற்காக மகிழ்வதும் இல்லை, கேடு வந்தா அதற்காக துன்பப்படுறதும் இல்லை. அதனாலே அவிழ விடுகின்ற நிகழ்ச்சியோடு இருக்கின்ற உலகத்து பொருள்களை நிகழவிட்டு இறைவன் திருவருளை இறகப்பற்றிக் கொள்ளுகின்ற தன்மை, அவிழ இருக்கும் அறிவுடன் நின்றவர்க்கு அவிழும் இவ் அல்லல், இந்த அல்லல் பிறவி இவர்களை விட்டு நீங்கி போகும். ஒண்ணு மறந்துடாதீங்க, அல்லல் என்பதே அவிழ விடாமல் இருக்கிறதுனால வந்த அல்லல் தான். வச்சுங்க, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். எனக்கு நாக்கு கொஞ்சம் நிறம், உப்பு சரியா இருக்கணும், அதே மாதிரி உரைப்பும் ரொம்ப சரியா இருக்கணும், ஏதாவது ஒன்றோ மற்றொன்றோ கொஞ்சம் மிகுந்தாலும் சரி குறைந்தாலும் சரி கோபம் வரும். சென்னைக்கு ஒரு முறை போய் சேர்ந்தேன், 2வது உலகத் தமிழ் மாநாடு நடக்கிற போது என்னோட ஒரு பேராசிரியர் வந்திருந்தாரு.
ஊர் முழுக்க நடந்தோம், ஒரு ஹோட்டல் கிடையாது. கடைசியில் ஒரு மூணு மூன்றரை மைல் நடந்த பிறகு ஒரு ஹோட்டல்ல ஒரு கதவை திறந்துட்டு ஆட்களை ஒவ்வொருத்தரா உள்ள விடுறான், ஒவ்வொருத்தரா வெளியே விடுறான். அங்க என்ன போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? கிச்சடி இருக்கு சார். படுவாது பசியா இருந்தா கிச்சடி மட்டும் வச்சு நான் என்ன செய்வேன் அப்படின்னு. நீ சென்னையில கிச்சடினா உப்பு மாவுக்கு பேரு. அதை கொண்டு வந்து இறையில கட்டினான், இல்ல சுவையும் கிடையாது, அது உப்பும் கிடையாது, உரைப்பும் கிடையாது, ஏதோ ஒண்ணு அவிச்சு தட்டியிருக்க அவ்வளவுதான். பேசாம பசியினால அதை சாப்பிட்டேன். கூட நான் என்ன சொன்னாரு, இதே நிலைமை பாளையங்கோட்டில் வந்தா நீங்க விட்டுருப்பீங்களான்னு கேட்டாரு. பாளையங்கோட்டை வேற கதை, இங்க நீ பசிக்கு போட்டாகணும் அப்படிதான் வர்றோம். ஆக இந்த நாக்கு சுவை கண்டு அதற்கே அடிமையாகிற நிலையை விட்டு கொடுக்க தயாரா இருக்கும். ஏன்னா காலமும் இடமும் கருது, இந்த உலகிய இன்பங்களை அப்படி விட்டு கொடுக்குற மனப்பான்மை நமக்கு வர்றதில்ல. என்னையா சொன்னான், அவனா சொன்னான், இப்படியா சொன்னான், அவனை விட்டே அவர் விடுதலை தொடங்குறான். அப்படி அல்லாம அதை விட்டுட்டு சரி ஏதோ வாய்க்கவில்லை என்று போனா இந்த உலகத்தின் அல்லர்கள் நம்மை பற்றி கொள்ள மாட்டான். அல்லவே எப்ப பற்றும், அதையே நினைந்து அதற்காகவே இயங்கி அதை தவிர புறவத்தை எல்லாம் மறந்தால் இந்த ஒரு துயரம் ஏற்படும் இல்லையா? ஆக அவிழ இருக்கும் அறிவுடன் நின்றவர் நின்றவர்க்கு அவிழும் இவ் அல்லர் என்று உந்தி போற, அன்றி அவிழாது என்று உந்தி போற. இப்படி இந்த உலகத்தை பற்றி கொண்டிருக்கிற வரைக்கும் துன்பம் இவனை பற்றி கொண்டிருக்கும். இவ்வுலகத்தை பற்றி விட்டு திருவருளையை பற்றி கொண்டான் என்று சொன்னா துன்பம் இவனை விட்டு நீங்கும். இது இதை விட எளிதாக சொல்ல முடியும் என்று தோன்றவில்லை. இதை எடுத்து வச்சுக்கிட்டு திருக்கடிப்பு பிடிவாரில் பேசுகிற போது அவள் என்று சொன்னாலே அரிசி நல்லா வெந்து சோறான உடனே எனக்கு பேரு அவள்னு பேரு. சேந்தனாரிட்ட கலியமுதை நினைவுபடுத்தி சேந்தனார் கலியமுதை இறைவன் ஏற்றுக்கொண்டானே என்று அவருடைய வரலாற்றோடு சேர்த்து திருக்கடிப்பு பிடிவாருடைய ஆசிரியர் குறிப்பிடுவார். தவிட்டு கையை கூட மிக உயர்ந்தது என்று பெருமான் ஏற்றுக்கொள்ளுவான் என்று காட்ட வந்த நிகழ்ச்சி அது. ஆக கிச்சடி மாதிரி 27வது பாடலுடன் இன்னைக்கு நிறைவு செய்யலாம். இதை கேள்விப்பாங்க. பரிந்துடுக சிவகந்தம் பரந்து நார கண்டவர் இதய கமல முகைகளெல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் பிண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணெய் மேவும் வைகண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர் தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். பெரு மதிப்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சென்ற வியாழக்கிழமை என்ற வாய்ப்பு கிட்டாமல் போயிற்று. சில நேரங்களிலே இப்படி தடங்கல்கள் வரும். இந்த தடங்கல்கள் நமக்கு ஒரு விதமான படிப்பினைகள். அந்த தடங்கலுக்கு தளர்ந்து போனோம் என்று சொன்னால் அதோடு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். தளராமல் மீண்டும் ஒரு முறை அந்த முயற்சியை தொடர்ந்து செல்வதற்காக இதுக்கு நமக்கு போன்ற சூழ்நிலைகள் உருவாகின்றன என்றே கொள்ள வேண்டும். இப்படி இறைவன் சோதிக்கிறான் என்று சொல்லக்கூடாது. சைவ சித்தாந்த நெறியிலே இறைவன் எதையும் சோதித்து அறிய வேண்டியது இல்லை. முற்றறிவினன் ஆகிய இறைவனுக்கு நம்முடைய வலிமையும் தெரியும், நாம் எந்த இடத்திலே மென்மையானவர்கள் என்பதும் தெரியும். ஆகையினாலே அவன் இந்த உயிர் பக்குவமுடையதா இல்லையா என்று சோதிப்பதாக நம்முடைய பெரியவர்கள் சொல்வதில்லை. பெரிய புராணத்தில் எந்த வரலாற்றிலும் இவரை சோதிப்பதற்காக சிவபெருமான் எழுந்தருளினார் என்று சொல்லுவது கிடையாது. இவருடைய பெருமையை வெளிக்காட்டுவதற்காக இறைவன் திருமேனி கொண்டு வந்தான் என்றுதான் சொல்ல பெருமை தவிர, இறைவன் அருள் புரிவதற்காக கருணை காட்டுவதற்காக வருவானே தவிர சோதிப்பதற்காக அவன் முயற்சி எடுப்பது கிடையாது. இது அதை பற்றிய செய்தி வந்த உடனே இதை சொல்ல நேர்ந்தது. 28வது பாடல் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். வித்திரை தேடி முளையை கைவிட்டவர் பித்தேறினார்கள் என்று உந்தி பெற பெறுவது இங்கு என் பெணே உந்தி பெற என்பது 28வது பாடல். எது வித்து எது முளை என்பது மனதிலே கொள்ள வேண்டிய ஒன்று.
சில நேரங்களில் தேவையற்ற சிந்தனைகளும் மனதுக்குள்ளே வருகின்றன. ஒரு நூலை பற்றி நாம் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, நூலை தடை செய்ய வேண்டும், அதில் இந்த வித்தும் முளையும் ரெண்டாக கருதி அந்த ஆசிரியர் சொல்லுகிறார். அந்த கருத்தை சொல்லிடுறேன், அது பொருந்துமாங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா பொருந்தாமை விளங்கும். இயேசு கிறிஸ்து முளையம், அவங்க பேசுகிற கடவுள் இறைவன் பரமபிதான் ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் வித்தான். அந்த வித்தை தேடி இந்த முளையை கைவிடக் கூடாது அப்படின்னு அவர் பொருள் காணுகிறார். இது எவ்வளவு அசம்பாவிதமானது என்பது நமக்கு விளங்கும். இறைவனுடைய திருவருள் எங்கும் பரந்திருக்கிறது. அந்த திருவருளை துணை கொண்டு பின்பற்றி அதையே தொடர்ந்து பற்றி கொண்டிருந்தால் அது ஒன்றே போதும் வாழ்வின் உய்வுக்கு வழிகாட்ட. அதை விட்டுவிட்டு இந்த திருவருளுக்கு ஆதாரமானது எங்கே இருக்கிறது என்று நாம் தேடிக்கொண்டு போனோம் என்றால் அது முளை கையிலே இருக்கிற பொழுது அதை விட்டுவிட்டு வித்தை தேடுவது போல என்பது இந்த இடத்திலே ஆசிரியர் சொல்ல வருகிற கருத்து. சங்கடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெளிவாக உரைக்கக்கூடியவற்றை மட்டும்தான் நம்முடைய பெரியவர்கள் தெளிவாக உரைப்பார். சிலவற்றை குறிப்பாகத்தான் உணர்த்த முடியும். குறிப்பாக உணர்த்துவதும் இறைவனை பொறுத்த அளவிலும் இறைவனுடைய திருவருளை பொறுத்த அளவிலும் கூட நாம் உய்த்துணர்ந்து அனுபவித்தாலன்றி அதை அனுபவிக்க முடியாது என்பதற்காக அந்த குறியை குறியாது குறித்து விடுவார். அவ்வளவுதான், சொல்லாமல் சொன்னது என்று பேசப்பெறுவது இதுதான். ஆகவே இவங்க என்ன பண்றாங்க, திருவள்ளுவர் இதை அடிக்கடி கையாளுவார். பீலிப்பை சாகாடும் அச்சு இரும், அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும் அப்படின்னு விட்டுருவார். மயிர்பீலி மென்மையானது, லேசானது, கனம் அற்றது, உடவரது மாதிரி கனமானதுன்னு சொல்ல மாட்டோம். இந்த மயிர்பீலியை ஒரு வண்டியிலே ஏற்றுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மென்மையான பொருள். இந்த மயிர்பீலியையும் அளவுக்கு அதிகமாக ஒரு வண்டியிலே ஏற்றினால் அந்த வண்டியின் அச்சு முறிந்து போகும். பீலி பெய் சாகாடு, சாகாடு வண்டி, பீலி பெய் சாகாடும் அச்சு இருந் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும். இவ்வளவுதான், இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமாக எந்த விதமான முயற்சியிலும் ஈடுபட்டாலும் எளிதென்று கருதினாலும் கூட அது நமக்கு நன்மை தராது. எல்லாமே ஒரு எல்லைக்கு மேலே தாங்கிக் கொள்ளுது இயலாத காரியம் என்பதை நினைவுறுத்துவதாக அமைத்திருக்கிறார். இதை ஒட்டணி என்று சொல்லுவார்கள் இலக்கணத்திலே, ஒன்றை சொல்லி இன்னொன்று சொல்லாம விட்டு விடுவது. நாம் அதிலிருந்து புரிந்து கொள்வது, வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் பித்தேறினார்கள் என்று உந்தி பற, பெறுவது இங்கு என் பிணைய உந்தி பற என்பதும் அந்த அணியை சார்ந்தது. ஒன்னு சொல்றாரு, இன்னொன்னு சொல்லாம விட்டுறாரு. இப்படி சொல்லாம அவர்கள் விடுவதற்கு காரணம், மரபு வழியாக ஆசிரியனிடமிருந்து கற்று வருகின்ற மாணாக்கர்கள் எளிதே உணர்த்தப்படுவார்கள். அதெல்லாம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு, ரொம்ப நாளாச்சு. இது பழக்கமாக இருந்து வந்த ஒரு மரபு, அது எப்படியோ இடையிலே தெற்றி போயிட்டு. பழங்காலத்தில் இதான் வழக்கம், தான் ஒரு நூலை கற்றால் அந்த நூலை நன்றாக ஏற்றுக்கொண்டு மற்றவரின் நடுவில் பேசுகிற ஒருவனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கென்று சில பேர் இருந்தார்கள். இதற்கென்றே நிறுவனங்கள் இருந்தன. அந்த நிறுவனங்கள் அந்த வேலை தவிர மற்ற வேலைகளை பார்க்கின்றன. ஆக மரபு வழியாக சொல்லுகிற பொழுது இதை சொல்லி இதற்கு பொருள் இன்னதுதான் என்றும் சொல்லுகிற ஆசிரியர்கள் இருந்ததுனால இவர்கள் சொற்களை சுருக்கி பொருளை செறிவாக்கி நமக்கு தந்தார்கள். இப்படி செய்ததை இடைக்காலத்திலே இப்போ இந்த தொடர்பை விட்டு போச்சே, விட்டு போன உடனே தானாக யாராவது எடுத்து படிக்கின்ற பொழுது அந்த மரபு என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது ஒரு ஆசை வேண்டும் இல்லையா. திடீர்னு ஒரு பாட்டு மேலை நாட்டிலிருந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து படிக்கிறான், தமிழ் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம், எழுத்துக்களை சொல்லிக் கொடுப்போம், சொற்களை சொல்லிக் கொடுத்து பொருளை சொல்லிக் கொடுப்போம். ஆழ அமுக்கி முகக்கினும் நாழி முகவாது நானாழி அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு நாழி தெரியணும், நானாழி தெரியணும்,
இந்த ஆழ அமுக்கி முகப்பது என்னதுன்னு தெரியணும். உலகம் தெரிஞ்சாதான் அதுக்கு மேல அவனால பொருள் புரிந்து கொண்டு போக முடியும். அப்படி அல்லாமல் இருக்குன்னு வச்சுங்க, மரபு தெரியாமல் கற்றால் என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நேற்று தான் பேசிக்கொண்டிருந்தோம், ஆங்கிலத்திலே ஒரு சொற்றடம், த பார்ட் பிளேடு பை கவர்மெண்ட், த ரோல் பிளேடு பை த கவர்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆங்கிலத்தில் ஒரு சொற்றடம், அரசாங்கம் இந்த காரியத்தில் எடுத்துக்கொள்ளுகிற பங்கு மிகவும் முக்கியமானது. தி பிளேடு பை ரோல், இந்த ரோல்லேயே ரெண்டு ரோல் இருக்கு, ஆர்ஓஎல்இ ரோல்னா பொறுப்புன்னு அர்த்தம், ஆர்ஓடபுள்எல்னு சொன்னா உருட்டுறதுன்னு அர்த்தம், ரோலர். அரசாங்கம் இதில் உருட்டுகிற விளையாட்டு மிக முக்கியமானது அப்படின்னு மொழிபெயர்த்தா அப்படி இருக்கும். இப்படி எடுத்துக்கொண்டு பார்க்கிற பொழுதுதான் தவறுகள் நேருகின்றன. ஆனால் இந்த நூல்களை ஆராய்வதற்கு, சாத்திர நூல்களை ஆராய்வதற்கு தோத்திர நூலிலிருந்து வரணும். இப்ப தொடர்பு இல்லாம சொல்றேன்னு நினைக்காதீங்க, தொடர்பு படுத்தி ஒண்ணு சொல்றேன், தொடர்பு இல்லாம இன்னொன்னு சொல்றேன். ஏழாவது பாட்டு உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன், திருவந்தியார்ல, உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெள்ள அரியர் என்று உந்திப்பற. இது ஏழாவது பாட்டு, உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெள்ள அரியர் என்று உந்திப்பற, இது ஏழாவது பாட்டு. இந்த உள்ளம் உருகில் உடனாவருங்கிறது இருக்குல்ல, இது ஞான சம்பந்த பெருமானுடைய திருவாக்கில் இருந்து அப்படியே எடுத்துக்கொண்ட ஒரு வரி, அதை நினைவுபடுத்தணும் உங்களுக்கு. திருவாய்மூர், திருவாய்மூர்னு ஒரு நிகழ்ச்சி நினைவு போறோம், திருமறை காட்டிலே திறக்கப்பாடிய அப்பர் பெருமானும் அடைக்கப்பாடிய ஞான சம்பந்தரும் தங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்து விட்டது. அப்பர் பெருமானுக்கு மனத்துக்குள்ளே ஒரு சின்ன சஞ்சலம், நான் 9 பாட்டு பாடுகிற வரைக்கும் திறக்காத கதவு, ஞான சம்பந்த பெருமான் ஒரு பாடல் பாடிய உடனே அடைத்து கொண்டதே, அப்போ நம்மிடத்துல ஏதேனும் தவறு இருக்குமோ என்று அவர் கருதுகிறார். நான் நமக்கு மரியாதை இல்லையோன்னு கருதுல, நான் செய்ததுல தவறு இருக்குமோன்னு அவர் கருதுகிறார். இறைவன் திருவுள்ளம் அறியாமல் நான் இந்த பாடலை பாடியது தவறோ என்று கருதுகிறார். குற்றத்தை தன்மேலிட்டு கொண்டு இறைவன் கதவை திறக்கலையேன்னு சொல்லல, நான் என்ன தப்பு செய்தேன் என்று தன்னைத்தானே வினவிக் கொள்ளுகிறார். ஞானசம்பந்தரும் அப்பரும் வேதாரண்யத்தில் திருக்கோயில் முன்னால் நிற்கிறாங்க. ஞானசம்பந்தர் தான் வேண்டுகிறார், அங்குள்ள அடியார்கள் சொல்லுகிறார்கள், மறைகள் பூசித்து பூட்டப்பெற்ற கதவு இது, இந்த கதவை திறந்தும் அடைந்தும் அடைத்தும் நீங்கள் அருள வேண்டும்னு கேட்டுக்கிறாங்க. ஞானசம்பந்தர் அப்பர் பகவானிடம் தாங்கள் திறக்க பாடுங்கள்னு கேட்கிறார். வழக்கமாக ஒரு மரியாதை உண்டில்லை, ஏதாவது காஃபி ஒரு கப்பு முதல்ல வருது, தம்பி நானும் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அண்ணாச்சிட்டு விடுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே நான் தம்பிட்டு விடுங்கன்னு சொல்லுவேன். இது அது கூட சொல்லலை, ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கை கட்டளையாக ஏற்று இவர் பாடுகிறார். இவர் என்ன நினைக்கிறார், நாம் அப்படி சொல்லி இருக்கலாமோ, தாங்களே பாடுங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமோ என்று மனக்கவலையோடு துயில்கிறார். தூக்கம் வரவில்லை, தூக்கம் வரவில்லை. இறைவன் இவர் கனவிலே தோன்றுகிறார், காட்சி கொடுத்து வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். அப்பர் பெருமான் எழுந்து அங்கே செல்லுகிறார். வாய்மூருக்கு போன பிறகும் அவருக்கு திருக்காட்சி கிடைக்கவில்லை. இப்படி வாய்மூருக்கு வா என்று சொன்னாரே, வந்த பிறகும் காண முடியவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அப்பரை காணோம் என்று அடியார்கள் சொல்ல ஞான சம்பந்தர் அப்பரை பின்பற்றி திருவாய்மூருக்கே வந்தருளுகிறார். திருவாய்மூரிலே வந்து அவர் பாடுகிறார் அப்பர், அந்த பாட்டு நினைவிருக்கும் நினைய, திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைத்தவர் உன்னின்றார். திறக்க பாடுன 9 பாட்டளவுக்கும் கதவு திறக்கவில்லை நீ, ஆனா ஒரே பாட்டுல செந்தமிழின் உரைப்பாலே திருக்கதவும் அடைத்த பெருமான் என் பக்கத்தில் நிற்கிறார், அவர் என் பக்கத்தில் இருக்காரு, அவருக்காகவாவது நீ காட்சி கொடுக்க கூடாதா என்று கேட்கிறார். ஞான சம்பந்தருக்கு முதலிலே காட்சி கிடைக்கிறது, அவர் காட்ட அப்பர் பெருமான் காண்கிறார். அவரு காட்டினாரு இவர் உயர்ந்தவரா அவர் தாழ்ந்தவரா என்று நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது, அந்த கேள்வி நமக்கு விளங்கவும் விளங்காது. ஏன்னா கண்ணப்பர் தாம் அறிவார், காலத்தியார் அறிவார், இந்த ரெண்டு பேருடைய கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை
என்றதனாலே இந்த அன்பை யார் தெரிய முடியும்? கண்ணப்பருக்கு தெரியும், காலத்தியாருக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியும்னு கேட்டார். அதுபோல இது நாம அந்த கேள்விக்கு போகக்கூடாது. அப்போ பாடுகிற பதிகத்துல இவர்காணீர் வாய்மூர் அடிகளார் வந்தவாரேன்னு பாடுவார். அந்த கடைசியில கடைசி வரி பதிகத்துல இதுல ரெண்டாவது பாட்டுல திருவாய்மூர் பதிகத்துல ரெண்டாவது பாட்டுல உள்ளம் உருகில் உடனாவர் என்று ஞானசம்பந்தர் அமைக்கிறார். இப்ப உள்ளம் உருகில் உடனாவர்னு உடன்பாட்டு முறையில சொன்னத உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெள்ள அறியர், உன்னுடைய உள்ளம் உருகினால் அன்றி அவனை நீ இத்தகையவன் என்று உணர்ந்து கொள்வது உன்னாலே முடியாதுன்னு எதிர்மறை முகத்தானும் சேர்த்து சொல்லுகிறார் இந்த ஆசிரியர். இதான் மரபு. சாஸ்திரத்தையும் சேர்த்து தோத்திரத்தையும் சேர்த்து பார்த்தா தான் அந்த பொருள் விளங்க முடியும். இதே மாதிரி சொல்றதாக இருந்தா இன்னொன்னு சொல்லணும். என்னவெல்லாம பேசுறோம்ல, ஒருமை இருமை, இருமையின் ஒருமை, இந்த ஒருமையின் இருமை அப்படிலாம் பேசுறோம்ல, இந்த அத்வைதத்தை பற்றி இப்படிலாம் ரொம்ப சுருக்கமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். திருவிடுகூற்று இருக்கை ஞானசம்பந்த பெருமான் பாடியருடைய பதிகம். அந்த பதிகத்துல ஒரு வரி அமைத்து காட்டி விடுவார் அவர். இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் அப்படின்னு வச்சிருவார். இருமையின் ஒருமை என்பது என்ன? ரெண்டு நானுது ஒன்னு நானுது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா ஓரளவுக்கு மரபு வழியாக பயின்ற பயிற்சி இருந்தால் தான் நினைவு வரும். சுருக்கமாக ஒன்றை உணர்த்துகிறேன். இறைவனுக்கும் இறைவிக்கும் உள்ள தொடர்பு நாம ரெண்டு பேரையும் வேறுபடுத்தியே பார்ப்பது இல்லை. இறைவியை மட்டும் தனியாக வைத்து பார்ப்பதும் நம்முடைய வழக்கம் இல்லை, அம்மையப்பராகவே காணுகிறோம். ஆகவே இறைவன் வேறு, இறைவி வேறு என்று நாம் கருதுவது இல்லை. சிவமின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவமில்லை என்று நாம் கருதுவதனாலே இருமையின் ஒருமையும் ஒருமையின் ஒருமையின் பெருமையும் என்று சொல்லுகிறார் அவர். சிவம் சக்தி என்ற இருமையும் ஒருமையாக இருக்கிறது அங்கே. அந்த அந்த ஒருமையின் பெருமை எத்தகையது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது அங்க போட்டு பெறுவார். எழுகூற்றிருக்கை பாடுகிற பொழுது இந்த உயர்ந்த கருத்தை அந்த இடத்துல வச்சிருக்காருன்னா பின்னால வந்தவங்க அதை எடுத்து வைத்துக் கொண்டு இறைவனுக்கும் இறைவிக்கும் உள்ள தொடர்பு, உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு இதையெல்லாம் நினைவுபடுத்தி பேசுவார். இப்படி பேசுகிற பொழுது எதை எந்த இடத்துல வைத்து பார்க்க வேண்டும் என்பது மரபின் வழிபட்ட போது மட்டும்தான் தெரியும். இவ்வளவு மனசிலே வைத்துக் கொண்டு வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் என்ற பகுதிக்கு நாம் பொருள் காண வேண்டும். இந்த வித்து முளை என்கின்ற இரண்டையும் பல்வேறு வகைகளிலே கோணங்களிலே நாம் பார்க்கக்கூடும். அத காரைக்காலம்மையாருடைய பாடல் ஒன்றை மனதிலே வைத்துக் கொண்டு பார்ப்போம். எறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் நினைவுபடுத்துவார். அன்பு, அந்த அன்பின் வழியாக விளைகின்ற இன்பம், இந்த ரெண்டு தான். அன்பே சிவம், சிவத்தின் தொடர்பால் உயிர்களுக்கு கிடைக்கின்ற லாபம் எது? இன்பம். இந்த வித்தியனை தேடி முளையை கைவிட்டவர் இந்த அன்பை மனதிலே தேடி அதிலிருந்து விளைகின்ற வித்தாகிய இன்பத்தை ஆறுவதற்கு மறந்தவர்கள். இப்படி ஒரு பொருள் கொள்ளலாம். இப்படி பொருள் கொள்வதற்கு இடம் இருக்கிறது. இறைவன் தந்ததனால்தான் உலகத்து இன்பங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கின்றனவே அன்றி நாம அதற்கு உரியவர்கள் இல்லை என்பதை மனதிலே வைத்தவர்களுக்கு இந்த இந்த இன்பத்தில் தோய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே இறைவனுடைய பெருமையை இங்கே பார்க்க முடியும். இறைவனை வேற எங்கேயோ போய் தேடுவது என்பது ஒன்று இல்லை. அங்கிருந்து வருகின்ற இறைவனிடத்திலிருந்து கிடைக்கின்ற இந்த உலகத்தில் அவன் நமக்கு அருளி இருக்கின்ற எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தா அவனுடைய இயல்பு நமக்கு விளங்கும். எப்பவுமே துன்பத்தில் தான் நாம இறைவனை தேடுகிறோமே தவிர இன்பத்தில் நாம இறைவனை தேடுவதில்லை. இன்பம் விளைகின்ற பொழுது இறைவன் தந்த இன்பம் என்று கருதுகின்ற போதே முளையையே அறிந்து கொண்ட போது வித்தை தேடுகின்றது, தேவையற்றதாகிறது என்பது ஒன்று.
சிவத்திலிருந்து பிறப்பது என்கின்ற முறையிலே சக்தியை முளையாக கொண்டு சிவத்தினை வித்தாக கொள்வது ஒரு மரபு. அது எப்படி ரெண்டும் தான் ஒன்றும் ஒன்று கொண்டு வேற்றுமை இல்லாததாக இருக்கிறதே அப்படின்னு கேட்டா அதைத்தான் நினைக்கணும். இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும்னு நினைக்கணும். அது நினைச்சுக்கிட்டா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, சூரியன், இந்த சூரியனிலிருந்து வருகின்ற கதிர்கள், இந்த கதிர்களின் வழியாகத்தான் சூரியனை நாம் அறிகிறோமே தவிர, கதிர் இல்லைன்னு சொன்னா சூரியனை அறிந்து கொள்வது இல்லை. ஆகவே இது வந்து ஆங்கிலத்தில் சொன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம், இதனுடைய வெளிப்பட்ட தன்மை, அது தன்மயமாக நிற்கின்ற தன்மை. சிவம் என்பது தன்மயமாக நிற்கின்ற தன்மை, திருவருள் என்பது வெளிப்பட்டு காணுகின்ற தன்மை. இந்த வெளிப்பட்டு காணுகின்ற தன்மையை பற்றி கொண்டாலே போதும் சிவத்தை தேடி போக வேண்டாம், இது நம்ம அங்கேயே அழைத்து சென்று விடும். ஆக வித்து என்பது இங்கே சிவம் என்றும், முளை என்பது இங்கே திருவருளாகிய அவனுடைய சக்தி என்றும் உணர்ந்து கொண்டு, இதன் வழியாக திருவருளின் வழியாகவே இன்னொன்றை தேடி தெரிந்து கொண்டிருக்காமல், அருணகிரிநாதர் நன்றாக சொல்லுவார், காசினியெல்லாம் துறந்து காடுகள் கொக்கு உழன்று காய்கறி துய்த்து கிழங்குகளை தின்று தன்னுடைய மூச்சை அடக்கி இப்படியெல்லாம் அலைய வேண்டாம், இறைவனை இருந்த இடத்திலிருந்தே நம்மாலே அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிடுவார். இந்த இடத்துல இன்னொன்னையும் நினைவுபடுத்தி பார்க்கணும், சிவஞான போதத்தில் வித்துண்டாம் மூலம் முளைத்தவா தாரகமாம் அத்தன் தாழ் நிற்றல் என்று சிவஞான போத மேற்கோள் வேண்டாம் கூறு. வித்து உண்டாம், அறுத்து ஏற்கனவே இருக்கும், மூலம் முளைத்தவா, அந்த வித்திலிருந்து அங்குரம் அல்லது முளை வெளிப்பட்டு தோன்றும், தாரகமாம் அத்தன் தாழ் நிற்றல் என்று எடுத்து காட்டுவார். அப்போ இந்த பாட்டை கேட்டவுடனே கொஞ்சம் சங்கடமா இருக்கும், இந்த பாட்டை உடைச்சு பொடியாக்கிறது. வித்து என்பது நிலத்தில் கிடக்கிறது, வித்தில் இருந்துதான் முளை தோன்றுகிறது, வித்தில் அல்லாமல் முளை தோன்றுவதில்லை. இது வினை எப்படி விளைகிறது அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிற மேற்கோள். அந்த மேற்கோள்ல சொல்வாரு, வித்தில் இருந்துதான் முளை வருகிறது, வித்திற்கு முளை இல்லை. அதை இதோட தயவு செய்து அந்த வித்துக்கும் இந்த வித்துக்கும் சேர்த்து விடாது, இந்த உதாரணத்தை எடுத்து அதுக்கப்புறம் அதுல இருந்து போகிறதுக்காக சொல்றேன். இது என்ன, நிலத்திலே கிடந்திருக்கிறது, இந்த நிலத்திலே குளிர்ச்சி வருகின்ற பொழுதுதான் அந்த வித்து முளைவிடும். தாரகமாம் அத்தன் தாய் நிற்றல் என்று அந்த இடத்துல நினைவுபடுத்துவது சிவஞான முனிவர் குறிப்பிடுவார். குளிர்ச்சி உண்டாய வழி அங்குரம் தோன்றுமாறு போல என்று குறிப்பிடுவார். அந்த நிலம் குளிர்ந்த பிறகுதான் இந்த வித்து முளைக்கிறது. இந்த வித்து முளைக்கிறது எதிலிருந்து முளைக்கிறது என்று தேடுவது என்று வைத்துக் கொண்டா அந்த வித்திலிருந்து தோன்றுகிற முளையின் பயனை நாம் அனுபவிக்க மாட்டோம். இந்த முளையின் பயனை அனுபவிப்பதாக இருந்தால் நமக்கு வித்து தானே கிடைக்கும். எப்படி கிடைக்கும், முளை வளரும், செடியாகும், பூக்கும், காய்க்கும், கனியாகும், அந்த கனியிலிருந்து வித்து கிடைக்கும். ஆக இறைவனுடைய சங்கற்பத்தின் வழியாக நடக்கின்ற திருவருளை பற்றி நின்று இந்த திருவருள் நமக்கு துணை செய்யும், இது செய்கின்ற இன்பத்துக்கு இறைவன் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தாலே போதும் அவனை தேடி அலைய வேண்டாம். அவனை தேடி அலைவது என்பது ஒரு பயனற்ற காரியம். ஏன்னா அவன் எங்கேயும் இருக்கிறான், எங்கேயும் இருக்கிறவனை தேடி போக வேண்டாம்ல. இதை நினைவுபடுத்துவதுதான் வித்தினை தேடி முளையை கைவிட்டவர். திருவருளை உணர்ந்து கொள்ளாமல் இந்த திருவருள் எங்கிருந்து தோன்றுகிறது என்று கருதி வீணான சர்ச்சைகள் ஆராய்ச்சிகள் இவற்றிலே ஈடுபடுகிறார்களே, அது தேவையில்லை. வித்தேறினார், அவனே இறங்கி வந்து தன்னுடைய அன்பருக்கு உதவுகின்ற பான்மை உடையவன், கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றுகிறவன், எனவே அவனை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை இந்த பாடல் புலப்படுத்தும். இந்த பாடல்ல இன்னொரு நுணுக்கத்தையும் நாம் நினைந்து பார்க்க வேண்டும். இது யாரை குறித்து சொல்லப்பட்ட பாடல்,
யாராவது ஒருத்தரை மனசுல வச்சுக்கிட்டு தானே சொல்லுவாங்க. ஒரு வகுப்புல 40 மாணவர்கள் இருக்கிறார்கள் வச்சுக்கோங்க. ஒரு பையன் கடைசி பெஞ்சில தூங்கிட்டு இருப்பான். ஆசிரியர் திடீர்னு சொல்லுவாரு, பாடம் நடத்துற போது கவனிங்க, தூங்காதீங்கன்னு சொல்லுவாரு. அப்பவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம், முன்வரிசையில் இருக்கிற மாணவர்கள் தெரிஞ்சுக்கலாம், பின் வரிசையில யாரோ தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி. அல்லது பின் வரிசையில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம், முன்வரிசையில யாரோ தூங்குறாங்க. இத்தினை தேடி முளையை கைவிட்டவர்னு இவர் பேசுறாரு இல்லையா. அப்போ யாரோ இவர் காலத்துல, இந்த ஆசிரியர் காலத்துல வித்திரை தேடி முளையை கைவிட்டவர்கள் இருந்தார்கள் இல்லையா. கண்ணுக்கெதிரே நிலத்துக்கு மேலே கிளம்பி தோன்றுகின்ற முளையை கைவிட்டு விட்டு இதற்கு ஆதாரமாக இருந்து இது முளைப்பதற்கு காரணமாக இருந்தது எது என்று ஆய்ந்து கொண்டிருந்தவர்கள் இந்த ஆசிரியர் காலத்தில் இருந்தவர்கள். அது யாரு தெரியுமா? சங்கர வேதாந்தி. சங்கர வேதாந்திகள் இந்த உலகத்தை பொய் என்று கூறி இறைவன் திருவருளால், நீங்க நினைச்சு பாருங்க, நாம் உண்ணுகிற உணவு, நாம் குடிக்கிற தண்ணீர், நாம் மூச்சு விடுகிற காற்று, நாம் இருக்கிற நிலம், இவையெல்லாம் இறைவன் திருவருள். இந்த திருவருள் இன்பத்தை நாம் அனுபவிக்கிற பொழுதே இறைவனை நினைகின்ற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். வர்றது இல்லை, பெரும்பான்மை வர்றதில்லை. எப்போ நினைப்போம் தெரியுமா? ஏதாவது ஒண்ணு இதுல கிடைக்காம போச்சுன்னு சொன்னா தான் அதை நினைப்போம். மழை இல்லைன்னு வைங்க, ஆண்டவனே மழை இல்லையேன்னு நினைப்போம். ஆனா ஆண்டவன் மழையை பெய்வித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவனை நினைக்கிறதில்லை. முளைய மறந்து போகிறோம், கிடைப்பதை மறந்து போகிறோம். அதன் பிறகு கிடைக்கவில்லை என்றால் மட்டும்தான் யாராவது ஒருத்தர் பொறுப்பு சேர்க்கணும், பழி ஏற்க வேண்டுமே. அது இறைவன் தரவில்லை. இறைவன் திருவுள்ளம் இல்லாமையினாலே மழை வரம் கூர்ந்ததுன்னு சொல்லி நம்ம அருமையா இலக்கணமா பேசிட்டு போயிடும். இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கிற பொழுதே இறைவனுடைய உண்மை தெரிய வேண்டும். இந்த இறைவனை தேடி அடைய வேண்டாம். இந்த உலகத்திலேயே, இந்த வாழ்க்கையிலேயே அவன் தந்த பேர் அருட்கூறுகள் நமக்கு துணை செய்கின்றன உணர்ந்தா போதும். அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி வேண்டாம். இது பரமாத்மா ஜீவான்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து வேறானதா ஒன்றானதா இப்படி தேடிட்டு இருக்கிறது பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. இவன் தான் வித்தை தேடுகிறவன். முளையை கைவிட்டு இந்த பிறந்த பிறப்பு நல்ல பிறப்பு தான். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் நமக்கு இவற்றையெல்லாம் அருளி இருக்கிறான் என்று அவனை உணர்ந்து கொள்ள முடியும். முளைய பார்த்த உடனே வித்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அது யார் கொண்டு போட்டா அப்படின்னு கேட்க வேண்டாம். வித்து இருக்குது, இருக்க போய்தான் முளை வருகிறது. இப்படி உணர்ந்தாலே போதும், இறைவனுடைய இருப்பு அவனுடைய உண்மையும் நமக்கு புரியும். இதை விட்டுவிட்டு இதற்கு மேலான ஆராய்ச்சியில இறங்கி நான் வேறு இறைவன் வேறா, நானும் இறைவனும் ஒன்றுதானே அப்படின்னு அகம்பிரம்மாஸ்மின்னு பேசுறாங்கல்ல, இவர்கள் தான் வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் என்ற ஆசிரியராலே குறிக்கப்படுகின்றவர். நான் ஒன்று சொன்னேன்ல, இந்த சாஸ்திர அடிப்படையிலே தோத்திரத்தை நினைவுபடுத்த வேண்டும். திருவிசைப்பால ஒரு நல்ல பாடல், அந்த பாடலை குறித்து வைத்தேன். பத்தியால் உணர்வோர் அருளை வாய் மடுத்து பருகுதோர் அமுதமொத்த அவர்க்கே தித்தியாதிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுரு இருந்தவா பாடி. பூந்துருத்தி நம்பி காடை நம்பி பாடிய திருவிசைப்பா. வீட்டில் போன உடனே ஒரு முறை எடுத்து பாருங்க. தேவர்களை விழித்து இந்த இறைவனுடைய திருவுரு இருந்தவாறு பாரீர். அவனுடைய திருவுரு என்பது, இறைவனுடைய திருவுரு என்பதை நாம் உணர்வது எவ்வாறு என்றால் அவனுடைய சக்தியின் மூலமாக அருளின் மூலமாக உணர்கிறோம். இந்த பக்தியால் மட்டும்தான் அவன் உணரப்படுவானே தவிர வேறு எதனாலும் உணரப்பட முடியாதவன் ஆகையினாலே, மாற்றம் மனங்கழிய நின்ற மறையவன் ஆகையினாலே ஆசிரியர் சொல்லுகிறார், பக்தியால் உணர்வோர் அருளை வாய்மடுத்து, அது முளை. அவனுடைய அருளை வாய்மடுத்ததனாலே தித்தியாயிருக்கும் எப்பொழுதும் பருகுதோறு அமுதமுத்து அவர்க்கே தித்தியாயிருக்கும், தித்தித்து கொண்டிருக்கும் தேவர்கள் திருவுரு இருந்தவா பாரு. இதுதான் இறைவனுடைய திருவுரு. எது? பக்தியால் உணர்வோர் திருவருளை வாய்மடுப்பதனாலே
அவர்களுக்கு பருகும்தோறும் அமுதத்தை ஒத்து தித்திப்பதாக இருக்கும். திருவுரு இருந்தவா பாரு சக்தியாய், முதல்ல சக்தியை போடுறாரு. ஏன்னா அவனுடைய அருளை வாய்மழுத்துன்னு முதல்ல சொன்னதுனால சிவத்தை முதல்ல சொல்லாமல் சக்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்த தனி முழு முதலுமாய். உலகலாம் படைத்தங்கிறது பொருத்தம் தானா? சித்தாந்த கூற்றுல பொருத்தம் தான். உயிரெல்லாம் படைத்தன்னு சொல்லல, உலகலாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கு ஓர் வித்துமாய். இறைவனை வித்துன்னு குறிக்கிற பழக்கம் உண்டுங்கிறதுக்கு பொருத்தமான மேற்கோள் திருவிசிப்பாவில். இவனுடைய திருவருளை பருகுகின்ற பொழுது, உணர்வினாலே பருகுகின்ற பொழுது தித்தியாயிருக்கும். சக்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்த தனிமுழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குலாவினரே. ஆதியாய் வீதி விடங்கராய் சிவம் நடங்குலாவிற்று வித்தாக இருக்கிறது என்பதை இதுல நினைவுபடுத்துகிறார். அப்ப இந்த பாட்டுக்கு வித்தினை தேடி என்பது சிவத்தினை தேடி, முளையை கைவிட்டவர் திருவுருளை கைவிட்டவர் பொருத்தம் தானே. இன்னொன்று, திருமந்திரத்துல இதே கருத்தை திருமூலர் எடுத்து காட்டுகிறார். நீங்க நினைவுபடுத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி சாத்திர நூல்களிலே இருந்து கருத்துக்களை வாங்கி, மன்னிக்க வேண்டும், தோத்திர நூல்களிலே இருந்து கருத்துக்களை வாங்கி சாத்திர நூல்ல வைக்கிறாங்கன்னு. திருமந்திரத்தை சாத்திரத்தோட சேர்க்கிறதா தோத்திரத்தோட சேர்க்கிறதானா சந்தேகம் வரும். ஆகையினால இருந்தாலும் அதை தோத்திர நூல்லாம் சேர்த்திருக்கிறாங்க. வித்தினில் அன்றி முளையில்லை, திருமந்திரத்துல வருகிற பாட்டு, வித்தினில் அன்றி முளையில்லை அம்முளை வித்தினில் அன்றி வெளிப்படுமாறில்லை. வித்து இருந்தால் மட்டும்தான் முளை வரும், வித்தில் இருந்துதான் முளை வரும். வித்தும் முளையும் உடனன்றி வேறல்ல. இப்போ சக்திக்கும் சிவத்துக்கும் இது பொருந்துகின்ற பகுதி இது வெளிப்படுத்தும். வித்தும் முளையும் உடனன்றி வேறு அல்ல. தமிழே எவ்வளவு பிழையற நம்முடைய பெரியோர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். வித்தினில் அன்றின்னு போட்டவர் வித்தும் முளையும்னு ரெண்டையும் சேர்த்த ஒண்ணு அல்லன்னு போடுறாரு. அன்றி ஒருமை அல்ல பன்மை. வித்தினில் அன்றி முளையில்லை அம்முளை வித்தினில் அன்றி வெளிப்படுமாறில்லை. வித்தும் முளையும் உடன் அன்றி வேறல்ல. அத்தன்மை தாகும் அரண் நெறிதான். இத்தகைய தன்மை உடையதுதான் சிவபெருமானுடைய திருவருளை பின்பற்றி நடக்கின்றவர்களுக்கு உரிய செந்நெறி ஆகும். ஆக வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் காணப்படுகின்ற திருவருளை உணர்ந்து கொள்ளாமையினாரே. திருவருளை உணர்ந்து கொள்ளலைங்கிறத நம்முடைய குற்றம். கிடைக்கிற போதெல்லாம் அந்த அருளை உணர்ந்து கொள்ளாமல், அது எப்பொழுது இல்லையோ அப்பொழுது அலமந்து போகின்ற குற்றம் தானே நம்முடைய குற்றம். ஆக முளையை கைவிடாமல் அதையே போற்றி வாழ்ந்தால், இந்த திருவருளையிலேயே நம்மை அழுத்தி கொண்டு வாழ்ந்தால் நாம் பெறுகின்றது சிவப்பேறு என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறார். வித்தினில் அன்றி முளையில், அதே தான் சொல்றாரு. வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் பித்தேறினார்கள் என்று உண்டி பெற, பெறுவது இங்கு என் பிணை. பெறுவதற்கு என்ன இருக்காது? வித்தை தேடிக்கொண்டே இவன் போகிறான்னு சொன்னா முளைதான் இருக்க. கையில வெண்ணை வச்சுக்கிட்டு நெய் கழலாமா என்று கேட்பதை போல இறைவன் திருவருள் ஒவ்வொரு இடத்திலும் வெளிப்பட்டு தோன்றுகின்ற பொழுது அந்த திருவருளை பற்றி கொண்டு அது காட்டுகின்ற நெறியிலே சென்று இறைவனை அடைகின்ற மனமும் உணர்வும் இல்லாதவர்கள் இறைவனை தேடுகிறேன் என்று முயற்சி மேற்கொண்டு தன்னை வாட்டிக்கொண்டு, ஞானசம்பந்தர் நன்றாக சொல்லுவார், ஞானத்துக்காக உடலை வருத்தி ஞானம் வருவதில்லை என்று பதிகத்தில் தெளிவாக பாடுவார். இறைவனை தேடுகிறேன் இறைவனை தேடுகிறேன்னா காணாமல் போனதை அல்லவா தேட வேண்டும். காண்கின்ற இடமெல்லாம் நிறைந்திருக்கின்ற பொருளை அது தருகின்ற அந்த கொடையிலிருந்து அறிந்து கொள்ள முடியாதவர்கள் இங்கே பெறுவதற்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி இந்த பாடலிலே இந்த கருத்தை வலியுறுத்துகிறார். இதில் முக்கியமாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று, நமக்கு கிடைத்தவை எல்லாம்
நாம் பயன்படுத்துகிறோமா என்பது ஒரு கேள்வி. நமக்கு கிடைத்தவற்றை பயன்படுத்தி இறைவனை சிந்திக்கிறோமா என்பது இன்னொரு கேள்வி. பழக்கத்துல இல்லை, ஆனா உண்மையில ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிற பொழுது நம்முடைய பெரியவங்க அந்த பழக்கம் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப இல்லை, ஒரு உருண்டை எடுத்து வாயில போடுகிற பொழுதே ஒன்று நினைவு இருக்க வேண்டும், இந்த சாப்பாடு இப்ப திங்கிற உணவு இருக்குல்ல, நான் உழைச்சேன் எனக்கு கிடைச்சுன்னு சொல்லவே கூடாது. உழைக்கிறவனுக்கெல்லாம் உணவு கிடைக்கிறது இல்லை, இருக்கு, எங்க அப்பா வச்சுட்டு போனா இருக்கு, அதனால நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொந்த உழைப்பினாலே பெற்ற செல்வமும் அல்லது தந்தை வைத்ததனாலே பெற்ற செல்வமும் இருந்தாலும் கூட சில பேருக்கு சோறே திங்க முடியாது, அவன் கஞ்சி தான் குடிக்கணும். அப்ப இன்னைக்கு உண்ணுகிற உணவு இருக்கிறதே இறைவன் திருவருளால் கிடைத்தது. அதனாலதான் இலவுனால உட்கார்ந்த உடனே அன்னம் பாலிக்கும் பிள்ளை சிற்றம்பலம் என்ற பாடலை பாடித்தான் உணவு உண்ணுகிற பழக்கம் பெரும்பாலா இருக்கும். இப்ப பெரும்பாலா போயிடுச்சு, ஏன்னா நாமும் எடுத்தெடுத்து போட்டு ஓடி ஒரே ஓட்டத்திலே இருக்கிறதுனால அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. நமக்கு கிடைத்தன எல்லாமே இறைவன் திருவருளாலே கிடைத்தன, ஒவ்வொன்றிலும் அவனுடைய திருவருள் விளங்கி தோன்றுகிறது. இப்ப நான் உங்க நடுவில் இருக்கிறேன்னு வைங்களேன், உங்க முன்னால பேசுகிறேன், பேசுகிற போது நானா பேசுகிறேன் என்று கருதுவது பிழை. இறைவனுடைய திருவருளாலே இன்றைக்கு எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது. இது நினைச்சு பாருங்க, போன வெள்ளிக்கிழமைக்கு இதை தூக்கி போட்டு பாருங்க, எல்லாரும் வந்திருப்பீங்க, நானும் வந்தேன், தம்பியும் வந்தாரு, எல்லா ஏற்பாடுகளும் குறைவர செய்து முடிச்சிருந்தோம். ஆனாலும் அவ்வளவு பேரும் அமர்ந்து அளவலாவதற்கு வாய்ப்பு இல்லை, யார் மேலேயும் குற்றம் இல்லை. யாரையாவது குறை சொல்ல முடியுமா? பிரச்சனைன்னு வந்தாச்சுன்னா அந்த பிரச்சனையை முதல்ல முடிச்சுக்கிட்டு தான் மற்ற செய்ய முடியும். ஆனா இப்படி இறைவன் திருவருள் இங்கே நம்மை கூட்டுகிறது என்றும் இந்த கூட்டத்திலே உரையாட வைக்கிறது என்றும் உணர்ந்து கொள்ளுவதுங்கிறது கொஞ்சம் கடினம். உடனே என்ன தோணும், இன்னைக்கு கிட்ட எதுக்கு புறப்பட்டு வந்துட்டு? நான் தம்பி கேட்கும்போது உடனே நீங்க போயிடுங்களேன்னாங்க, கொஞ்ச நேரம் இருக்கேன், ஒருவேளை கூட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நாம நம்முடைய கூட்டத்தை அதுல வருந்துவதற்கு எதுவுமே கிடையாது. அவன் இத்தகைய வாய்ப்புகளை தருகிறானே அதற்கு நன்றி பாராட்ட வேண்டும், இந்த முளையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் வித்தை தெரிந்து கொள்ளும். இன்னொன்னு தெரியுமா, முளைய வச்சே முளைக்கிறது என்ன செடின்னு சொல்ல முடியும், வித்தின் தன்மையும் சொல்ல முடியும் இல்லையா. அவரை விதைக்கும் சோழ விதைக்கும் வித்தியாசம் கண்ணார மட்டும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. முளைக்கிற முளை இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டே இது அவரை வித்திலிருந்து வருவது, இது சோழத்தினுடைய வித்திலிருந்து வருவதுன்னு சொல்ல முடியும். ஆக இதை தேடுவதற்காக இதை கைவிட்டது தவறாகும். இன்னொன்று, இந்த முளையை சில பேர் கிள்ளி பார்ப்பான் தெரியுமா, முளைக்க மாட்டேங்கன்னு அவசரப்பட்டு சில காரியங்கள் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயன்பெற வேண்டிய காரியங்கள். நம்மளால அப்படி இல்லை, வித்தை முளைக்க போட்டுட்டு அப்புறம் மெதுவாக முளைச்சிருக்கான தொழுது ஒரு தடவை தோண்டி பார்க்கறது, அப்புறம் பழையபடி போடுறது, இப்படி நாலு தடவை செய்தால் போதும், முளையும் போச்சு வித்தும் போச்சு. அப்போ இறைவனை அடைவதற்கு அவனுடைய திருவருள் வழியில் அல்லாமல், அவனுடைய திருவருளை உணர்ந்து கொள்ளுவதன் வழியில் அல்லாமல் இயலாது. இந்த திருவருளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்த்தது நந்தமுக்கு இதோர் பிறவி, இந்த பிறவி எதற்காக வாய்த்தது? அது திருவங்க மாலையில் அப்பர் வருமான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவார், தலையே நீ வணங்காய் தொடங்கி கால்களால் பயனன் யாக்கையால் பயனன் அப்படி சொல்லி யாக்கை நிலையாமையை நினைவூட்டி, அது இப்ப இல்லைங்க, எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கலாம்னு நினைக்கேன், அதுக்கப்புறம் எல்லா கோயிலுக்கும் போவேன்னு சொன்னா குற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார் யார் உளரோ அப்படின்னு அதையும் நினைவுபடுத்துவார். ஆக வித்து முளை என்பது சிவம் சக்தியாகிய திருவரும், இந்த வித்தை தேடி முளையை கைவிடுதல் தவறாகும். எங்கும் பறந்திருக்கின்ற சிவசக்தியை அருட்சக்தியை நம்மை வழிநடத்தி வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற இந்த முளையை பற்றி கொண்டு போனால் அது நம்மை இறைவனுடைய சந்நிதிக்கு சென்று பாச நீக்கமும் சிவப்பேரும் தர செய்யும். அப்படி அல்லாதவர்கள் தேடி தேடி அலைவார்களே தவிர அனுப்பார்களே தவிர திருவருள் வழியில் அன்றி சிவத்தினை காண முடியாது. இதை சொல்றதுக்கு தான் நான் இன்னைக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டில் குறிப்பு வச்சுக்கிறது ஒரு தப்பு,
குறிப்பு இல்லாமருதுன்னா இது வராதுல்ல. நான் ஒரு ரெண்டு பாடல் மூன்று பாடலாக சொல்லணும்னு நினைத்தேன். இன்றைக்கு இந்த ஒரு பாடல் போதும் என்று கருதுகிறேன். ஒரு பாடலோடு நிறைவு செய்து கொள்ளலாம். 29வது பாடலை இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் வித்தேறினார்கள் என்று உந்தி பெற பெறுவது இங்கு என் பெண்ணே உந்தி பெற. பெண்ணே என்பது எடைக்குறையாக நின்று என் பெண்ணே என்று எழுதப்பட்டது. இது போக இன்னும் நினைச்சு எத்தனையோற்றை சொல்லலாம். விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் என்ற பகுதி. விச்சிந்தி நாறு செய்வான் உலகத்தை படைக்கின்ற ஆற்றல், வித்தில்லாமலே உலகத்தை படைக்கின்ற ஆற்றல் என்பதையும் மாதவ சிவஞான முனிவர் மாபாடியத்திலே எடுத்து காட்டுவார். ஆனாலும் இன்றைக்கு இந்த ஒரு பாடலோடு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். அடுத்து இந்த ஒரு பாட்டோடு நிறைவு செய்து கொண்டு அமைதி பருவமாக இருக்கப்பட்ட பெருமானம் எனவே அவன் பதிவு.